हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणम, जानकी कांत स्मरणम, हरनमः पार्वती पतये। श्री सद्गुरुस्वामिनः, श्री आञ्जनेयस्वामिनः। प्रतिनवनवनीतं गोपिका दत्तमिच्छन् कलपदमुपगायन् कोमलं क्वापि नृत्यन्ने सदय युवतिलोकैः अर्पितं सर्पिरश्नन्ने क्वचन नव विपक्वं दुग्धमप्यापि बस्त्वं मम खलु बलिगेः याचनं जातमास्ताम् इह पुनरबलानां अग्रतो नैव कुर्वेम् इति विहितमतिः किं देव संत्यञ्जयाच्यां दधिघृतमहरस्त्वं चारुणा चोरणेन तव दधिघृतमोषे घोषयोषा जनानां अभजत हृदि रोषः नावकाशं न शोकः हृदयमपि मुषित्वा हर्षसिन्धौ न्यधास्त्वं स मम शमय रोगान् वातगेहाधिनाथ। द्रोणन् धरा அப்படிங்கிற இந்த தம்பதிகள் பகவானை குறிச்சு தபஸ் பண்ணி வசுக்கள்ல உத்தரான அவர்கள், அவர்களுடைய தபஸ்பலனாய் பகவான் நந்தகோகுலத்தில் நந்தகோபனும் யசோதையுமாய் அவர்கள் ஜனிச்சிருக்கே, அவர்கள் வீட்டில் வந்து அபிமான புத்திரனாய் பாலலீலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அவர்கள் அப்படித்தான் வரம் கேட்டுட்டு இருந்தால், குழந்தையா எங்காத்துல வந்து நீங்க விளையாடணும், பாலலீலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு அந்த துரோணன் தராங்கிற தம்பதிகள் பிரார்த்திச்சதுனாலே தேவகி வசுதேவாளுக்கு அவதாரம் பண்ணின பகவான் மதுரா பட்டணத்திலே தரிகிமாம் கோகுலம் நயா அப்படின்னு என்னை கொண்டு கோகுலத்தில் விட்டுடுன்னு வசுதேவருக்கு ஆஜ்ஞை பண்ணி இங்கே வந்து விளையாடிட்டு இருக்காள் அவளுடைய தவப்பலனாக. இதை சுகாச்சாரியாலே பரீட்சத்துக்கு இந்த அவதார காரணங்கள் எல்லாம் சொல்றார், பகவான் பண்ற லீலைக்கான காரணங்களை சொல்றார். நேற்றைய தினம் பாலலீலைன்னு ரொம்ப விஸ்தாரமா சொல்ல வேண்டிய கதைகள், வெண்ணபால் தயிர் திருடின வைபவங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பல பக்தர்கள் அனுபவிச்சிருக்கா. அப்படி கோபிகைகளுக்கு பரமானந்தத்தை கொடுத்தார். இது எதுக்காக இந்த லீலை பண்ணணும், பால்கடல்ல படுத்துட்டு இருக்கிற பகவான் வெண்ணையும் பாலையும் தயிரையும் திருடணுமா, திருடி சாப்பிடணுமா? அவருக்கு அவர் படுத்துட்டு இருக்கிற கடலே பாலாக இருக்கு, க்ஷீராப்தியாக இருக்கிறது. அவர் போய் இதெல்லாம் பண்ணினாரே என்ன காரணம்னால், கோபிகைகள்லாம் தண்டகாரண்ய மகர்ஷிகளாம் ஸ்ரீமத் ராமாயணத்திலே சுவாமி பிதிருவாக்கியம்னு தண்டகைக்கு வந்த காலத்திலே அங்க நித்யாக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்த மகர்ஷிகளா, அவர்கள்தான் அந்த யஜ்யத்தினுடைய பலனாய் இங்க கோபிகைகளா வந்திருக்காள்னு கர்க்க சம்ஹிதையில போய் கர்க்காச்சாரியால் சொல்றார். இல்லைன்னா ஒரு யோகம் இல்லை, ஒரு தியானம் இல்லை, ஒரு ஜபம் இல்லை, பகவான் பிரம்மருத்ராதிகளுக்கு கொடுக்காததான ஒரு ஆனந்தத்தை பிரம்மசங்கர முகான பீக பசுபங்கணாசு பகுமானயன் அப்படின்னு மேல சொல்ல போறார் நாராயண நம்பூத்ரி. இந்த ராச வைபவத்தை அவர்களுக்கெல்லாம் கொடுத்தா, அவர்களுக்கு கொடுக்காததை கோபிகைகளுக்கு கொடுத்தால் அப்படின்னு சொன்னா, கோபிகைகள் தண்டகாரண்ய மகர்ஷிகள் நித்யாக்னிஹோத்திரம் பண்ணிண்டு யாக யஜங்கள் பண்ணிண்டு சுதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தால் பலன் கொடுத்தே ஆகணும் பகவான். கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷுன்னு
சுவாமி ராமாவதாரம் பண்ணி அங்க தண்டகைக்கு வந்த காலத்துல அவர்கள்லாம் கேட்டால், நாங்க பண்ண யஜ்ய பலனே நீ வந்திருக்கேங்க, எங்களுக்கு மோட்சம் வேண்டாம், பரமபதம் வேண்டாம், பார்க்கடல் வர வேண்டாம், ராமா உன்னை தொடணும், தொட்டு நாங்க ஆனந்தப்படணும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணினார். அரண்யகாண்டம் முதல் சர்க்கம். ரூபசம்ஹனனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதம் ததிருஷு விஸ்மிதாகாராஹ ராமஸ்ய வனவாசினஹ. வனவாசிகளான நித்யாக்னிஹோத்திரிகளான மகரிஷிகள், ராமா எங்களுக்கு வந்து எங்க யாகத்தினுடைய பலன், அக்னிஹோத்திரத்தினுடைய பலனே நீங்க அவதாரம் பண்ணி வந்திருக்கேள், நீலமேக சியாமலனாய் புவனசுத்தரனாய் வந்திருக்கிற நீங்கள், கந்தர்வ ராஜனாய் வந்திருக்கிற நீங்கள், உங்களை தொட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ரூபசம்ஹனனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம், அதுவும் ஒரு சான் மறுவுருவிதான் சுவாமி கட்டின்னு இருக்கார். தலையில ஜட போட்டுண்டி கோதண்ட பாணியாய் சீதையோட லக்ஷ்மணனோட வந்திருக்கிறதே திவ்யமங்கள விக்கிரகம் முழுக்க தெரியறதா. அரண்மனையில வந்தா கூட நாங்க இப்படி பார்க்க முடியுமா? கவச குண்டலங்கள்லாம் போட்டு மறைச்சிருப்பாள் உங்களே, மகுடம் கவச்சம் பட்டு பீதாம்பரங்கள்லாம் போத்திருப்பால், முக கமல உண்டிதான் நாங்க பார்க்க முடியும். அயோத்தி வந்திருந்தோமானால் இங்க கேசாதி பாதம் நாங்க காண்றோம், ரொம்ப அழகா இருக்கேல் ராமா, உங்களை தொட்டு பார்க்கணும்னாலாம். வனவாசினகன்னால் ராமஸ்ய வனவாசினக, ஏதோ ஒரு சூர்பனக ராமனை பார்த்து ஆசைப்பட்டால்னா அது ஆச்சரியம் இல்லை. முற்றும் துறந்த மகரிஷிக மர உருவின்னு அவ கட்டின்னு இருக்கிறதே மரத்து போனதையோட அடையாளம் தான், உடம்பு மரத்து போயிடுத்து. எந்த உணர்ச்சிக்கும் இடம் கொடுக்க மாட்டோம் நாங்கள், மரம் போல இருப்போங்கிறதுக்கு அடையாளமா தான் அவ மர உருவியே கட்டின்னு இருக்கா. தலை கூட வாரி ஒரு அலங்காரங்கள் வேண்டாம் அப்படின்னு தான் ஜட போட்டுன்னு இருக்கா. நல்ல ஆகாரங்கள் வேண்டாம்னு தான் காட்டுல வசிச்சுண்டு ஏதோ காய்கனிகளை சாப்பிட்டுண்டு காஞ்ச சரகுகளை சாப்பிட்டு இருக்காள். அப்படி இருக்கக்கூடிய அரண்யத்தில் இருக்கக்கூடிய தபஸே லட்சியமாக இருக்கக்கூடிய மகரிஷிகள், எங்களுடைய தபலனாய் உன்னை தொட்டு பார்க்கணும்னாலாம். இப்ப சுவாமி சொன்னால் அவசியம் நான் பலன் கொடுத்தாகணும் உங்களுக்கு. ஆனா இந்த அவதாரத்துல நான் ஏகதாரா விரதம்னு வந்துட்டேன், சீதை தொடலாம், தம்பி லக்ஷ்மணன் தொடலாம், பக்தன் ஹனுமான் தொடலாம், பொறவாரவாள்லாம் தொடர்றதா போல ஒரு அவதாரம் நான் பண்றேன். இப்ப இந்த அவதாரத்துல அது சாத்தியமில்லை, நீங்க ஆசைப்பட்டது, ஆனா கட்டாயம் நான் கொடுக்கறேன். ஒரு சகடாசுரன் கூட கலப்பின் போயிடலாம், ஒரு பூத்தனை கூட எடுத்து வச்சு விடலாம், அது போல ஒரு அவதாரம் பண்றேன். நீங்கள்லாம் கோபிகைகளா வந்துடுங்கோ, யமுனா புலினத்திலே ராசம் ராசோத்சவம் நடத்தலாம் அப்படின்னு கோபிகைகளா வந்துருங்கோன்னு சுவாமி அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணினாலாம். அதை தான் வந்து கர்காச்சாரியால் சொல்றாள் கர்க்க சம்ஹிதேனு. உத்தவனும் சொல்றா, ஏவம் பக்தி சகல புவனே நேக்ஷிதான ஸ்ருதாவாம் கிம் சாஸ்திரௌகைஹி கிமிஹ தபசாம் கோபிகாப்யோ நமோஸ்து கோகுலாதுத்தவம் தம். உத்தவ சுவாமி சாட்சாத் ப்ரஹஸ்பதே சிஷ்யஹ, உத்தவோ புத்தி சத்தமஹன்னால் மகாமேதாவி ஆனந்த உத்தவ சுவாமி அவரை போய் துவாரகையிலேருந்து நீ போய் பிருந்தாவனத்திலே கோபிகைகளை பார்த்துட்டு வான்னு சுவாமி அமைச்சார். என்னை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தாபத்தில் இருப்பாளவாள், அந்த விரக தாபத்தில் இருக்கிறவாளே நீ போய் சமாதானப்படுத்துன்னு விரக தாபத்தில் இருக்கிறவாளுக்கு சாதுக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவள் தான் ஆறுதல், நீ போய் பார்த்துட்டு வா சமாதானப்படுத்துன்னு சொல்லி அமைச்சாள். ஆனால் உள்ள அந்தரங்கம் என்னேன்னால் உத்தவன் தனக்கு மேலே கிருஷ்ணபக்தன் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தாரா, உனக்கு மேலேயும் ஒருத்தர் இருக்கால்னு அவளுக்கு காமிக்கணும் உத்தவனுக்குன்னு தான் நீ போய் கோகுலம் போயிட்டு வா பிருந்தாவனம் போயிட்டு வான்னு அமைச்சு வச்சாராம். இங்க வந்து பார்க்கிறார் கோபிகைகளுடைய நிலையே ஒரு அத்தியாயம் பகவதத்துல அந்த இடங்கள்லாம் படிக்கவே முடியாது. அவளுக்கு எந்த நினைவுமே இல்லையா, வீட்டு நினைவு இல்லையாம், குடும்பம் நினைவு இல்லையா, எப்போதும் கிருஷ்ண ஸ்மரணமாவே இருக்காளாம். யா தோகனே அவகணனே மதனோபலேபே, வாசு ஜலிச்சாலும் கிருஷ்ணனை பத்தியே பாடிட்டு இருக்காளாம், கோலம் போட்டாலும் கிருஷ்ணஸ்மரணமாவே இருக்கா, ஜலம் எடுக்க போனாலும் ஒருத்தருக்கொத்தர் கிருஷ்ணனை பத்தியே பேசின்னு இருக்கா, பால் காய்ச்சினாலும் எண்ணெய் கடைஞ்சாலும் தயிர் கடைஞ்சாலும் எப்போதும் கிருஷ்ணஸ்மரணமாவே இருக்கிற அந்த கோபிகைகளை பார்த்தார். இது என்ன சாஸ்திரம் படிச்சா இது மாதிரி ஒரு ஸ்மரணம் வரும், என்ன தபஸ் என்ன மந்திரத்தை ஜபம் பண்ணினா இது மாதிரி வரும்,
இப்படி ஒரு கிருஷ்ண நிஷ்டை எப்படி ஏற்பட்டது இவாளுக்கு? கிருஷ்ண விரதா கிருஷ்ணமனுஸ்மரந்தா ராத்திரௌச்ச கிருஷ்ணம் புனருத்திதாய தே கிருஷ்ண தேகாக அப்படின்னார். கோபிகைகளை பத்தி சொல்ற காலத்துல பீஷ்மாச்சாரியால் பீஷ்ம ஸ்தவராஜத்துல சொல்றால் கிருஷ்ணனையே நினைச்சின்னு இருந்து கிருஷ்ணனையே பத்தி பாடி கிருஷ்ணவிரதா கிருஷ்ணமனுஸ்மரம் தஹ ராத்திரூச்ச கிருஷ்ணம் புனருத்திதாயே தூங்கினாலும் எழுந்துண்டாலும் படுத்துண்டாலும் தே கிருஷ்ண தேகாக கிருஷ்ணனை நினைச்சு நினைச்சே அதுதான் நம்மாழ்வாருடைய அனுபவம்னு சொல்லுவாள். பக்தாள்னா உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அப்படின்னு சொல்றார் இல்லையா, எல்லாமே கண்ணன் 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 கண்ணன்னு அப்படி இருந்தார் ஆழ்வார். கோபி பாவம் தான் அது நம்மாழ்வார். இவெல்லாம் வந்து தன்னை பெண்ணாவே நினைச்சுக்கிறது ஆழ்வார்கள்ல ஒருத்தர் ரெண்டு பேர் தன்னை ஒரு ஸ்திரீயாவே ஒரு கோபி போல நினைச்சிருந்து கிருஷ்ணனிடத்துல காதல் கொண்டு அப்படி ஈடுபட்டால் தன் மனசையே பொண்ணாக நினைச்சுண்டு தன்னை அம்மா போல நினைச்சுண்டு அப்படியெல்லாம் கூட சில பாசுரங்கள் பாடுறாள். என் இளமான் புகுமூர் திருக்கோலூரே அப்படிங்கிறார். வைத்தமாநிதினு ஒரு க்ஷேத்திரம் திருச்செந்தூர் போற மார்க்கத்திலே ஸ்ரீவைகுண்டத்துக்கு பக்கத்துல அம்மாழ்வார் சொல்றார், என் மனசாகிற பெண்ணு எப்பொழுதும் அங்கேயே போய் நிக்கிறது, நான் போகாதே போகாதேங்கிறேன். கல்யாணம் ஆகணும், வயசு பொண்ணும் வெளியில காமிக்காம வச்சுப்பா. இந்த காலங்கள்ல கண்ணிக்கையே ஒரு வரண்ட பிடிச்சு கொடுக்கற பர்யந்தம் தத்தம் பண்ற பர்யந்தம் ஜாக்கிரதையா வச்சுக்கணும், போய் போய் நிக்காதேன்னு நான் சொல்றேன். ஆனா என் மனசாகிற பொண்ணும் என் பேச்ச கேட்கல, தாயா தன்னை பாவிச்சுண்டு சொல்றார். என் மனசாகிற பெண்ணு எப்ப பார்த்தாலும் திருக்கோளூர்லயே போய் நிக்கிறது. என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே, திருக்கோவிலூர் அப்படிங்கிறது வேற, அது திருவண்ணாமலை பக்கத்திலே உலகளந்த பெருமாளாய் சுவாமி பிரகாசிக்கிறார். இந்த ஊருக்கு திருக்கோளூர்னு பேர். இந்த திவ்ய தேசத்துக்கு குபேரனுக்கே கடன் வந்துடுதான், ஏழையா போயிட்டானோ எம்டியா போயிட்டான், தலைமாட்டில் ஒரு மரக்கால் வச்சுட்டு இருக்கார். இந்த பிரபு குபேரனுக்கு அளந்து கொடுத்தாராம் ஐஸ்வர்யத்தை லக்ஷ்மி சம்பத்தை, மரக்கால தலையில வச்சுன்னு படுத்துட்டு இருக்கார். வைத்த மா நிதி அப்படின்னு பேர், அவரே பெரிய நிதி. அவர் தலைமாட்டில் ஒரு மரக்காலும் எப்படி இங்கே காவேரி கரையில அப்ப குடத்தை வச்சுன்னு படுத்துட்டு இருக்காரோ அப்ப குடத்தான், அதுபோல அந்த பெருமாள் தலையில மரக்கால வச்சுன்னு படுத்துட்டு இருக்கார். குபேரனுக்கே அள்ளி கொடுத்தவர், நஷ்டத்ரவிய லாபங்கள்லாம் கிடைக்கும், இழந்த சொத்தெல்லாம் மீண்டு வரும்னு இப்படி எல்லாம் அந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு மகாத்மியங்கள் குபேரனுக்கே கிடைச்சது. ஏன்னா ஜனங்களுக்கு நம்மால் அனுபவம் சொன்னா புரியாது, அவர் எப்படி அனுபவிக்கிறார் அந்த பெருமாளைன்னா புரியாது. இழந்த சொத்தெல்லாம் கிடைக்கும், கோர்ட்டு கேஸ்ன்னு இருக்கக்கூடிய வரவேண்டிய நியாயமா வரக்கூடிய சொத்துகள்லாம் இழந்ததெல்லாம் அந்த பெருமாள் மீட்டு தருவார் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு டாக்ஸி வச்சுன்னு ஓடி போய் பாக்குறதுக்கு. கடன் வாங்கியாவது டாக்ஸி வச்சுன்னு போய் அந்த பெருமாளை பார்த்துட்டு வருவாள். அதுக்காக ஒரு க்ஷேத்திர மகாத்மியம்னு வச்சிருக்காள். ஆனா எல்லா தேசத்து பெருமாளும் திவ்ய தேசத்து பெருமாளும் மோக்ஷதாத்தா, மோக்ஷத்தை தரத்துக்காக இருக்கார். அம்மாழ்வாருக்கு அது போல பராங்குஷ நாயகி பரகால நாயகி இப்படி எல்லாம் ஆழ்வார்கள். தன்னையே ஒரு ராதையை போலையும் கோதையை போலையும் ஒரு கோபி போலையும் அந்த பாவத்தில் இருந்துட்டு எனக்கு எல்லாம் கண்ணன் தான் அப்படின்னு, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றலை எல்லாம் கண்ணன்னு ஆழ்வார் சொல்றாரே, அந்த பாவம் கோபி பாவம் அது. ராத்திரோ கிருஷ்ணவிரதா கிருஷ்ணமனுஸ்மரந்தா ராத்திரோச்ச கிருஷ்ணம் புனருத்திதாய். உத்தவர் கேட்கிறார், இது மாதிரி ஒரு கிருஷ்ண பக்தி நான் பார்த்ததே இல்லையே உலகத்துல. நானும் சாதனை பண்றவாள் பல பேரை பார்த்துருக்கேன், ஆனா இது மாதிரி எந்த சாஸ்திரத்திலையும் நான் பார்த்ததும் இல்லை. இது மாதிரி முன்ன பின்ன பண்ணினாலுங்கிறதுக்கு பிரமாணம் தெரியல, என்ன தபஸ்ஸு பண்ணினா இது மாதிரி ஒரு பக்தி வரும்னு எனக்கு புரியல. தானவிரத தபோஹோம ஜபஸ்வாத்தியாய சம்யமைஹி ஸ்ரேயோபிஹி விவிதைஷ்டான்யைஹி கிருஷ்ணே பக்திரிஹி சாத்தியதே. கோபிகைகளுடைய பக்தி வரணுமானால் அது லேசில் வந்துடாது, நிறைய தானம் பண்ணணும், விரதங்கள் அனுஷ்டிக்கணும், ஜபஹோமங்கள் பண்ணணும். ஜபோஹோ தானவிரத தபோஹோம
ஜபஸ்வாத்தியாய சம்யமேகி வேதாத்தியனம் பண்ணணும், வேதம் சொன்ன யஜ்யங்கள் பண்ணணும், இது பண்ணினா உண்டி வந்துடுமானால் ஸ்ரேயோபிஹி விவிதைஷ்ட அந்நீகின்னுட்டா. ஆச்சாரியனுடைய கிருபா கடாட்சங்கள் கிடைக்கணும், இன்னும் என்னென்ன பாக்கியம் உண்டோ எல்லாம் கிடைச்சு கிருஷ்ண பிரசாதத்தினாலே இது மாதிரி ஒரு பக்தி ஏற்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு சாதனம் பண்ண போறேன் இந்த பக்தி கிடைக்கிறதுக்குன்னு உத்தவர் கிருஷ்ணன் உடுத்தின்ற பீதாம்பரத்தை தான் பிரசாதமா வாங்கி உடுத்திப்பார். துவாரகாதீசன் உடுத்தின்றார்னா அந்த பட்டு எப்படி இருக்கும்? அதுதான் உத்தவனுடைய பட்டு. அந்த பட்டை அப்படியே வீதியில விரிச்சாராம் விருந்தாவனத்திலே அந்த கோபிகைகளெல்லாம் நடக்க சொன்னார். ஏதோ பெரியவர் சொல்றார், ரொம்ப படித்தவர் உத்தவர், சொன்னா கேட்கணும்னு இந்த காலத்துல ஒரு நம்பிக்கை உண்டு. பெரியவாள் சொன்னா உடனே யோசிக்காம செய்வாள், கேள்வி கேட்க மாட்டா. அதுபோல உத்தவன் சொன்னதுமே எல்லா கோபிகைகளையும் நடக்க சொன்னார். எல்லாரும் நடந்தால் ஒரு மரக்கால், ஒருபடி மண்ணு சேர்ந்துதான் கோபிகைகளுடைய காலடி மண்ணு. அது அப்படியே மூட்டையா கட்டிண்டு தலையில வச்சுண்டு உத்தவர் சொன்னார், எனக்கு இனிமே துவாரக வேண்டாம், கிருஷ்ணன் வேண்டாம், இந்த கோபிகைகளுடைய காலடி மண்ணையே இனிமே உபாசிக்க போறேன், இவாளை போல எனக்கும் கிருஷ்ணபக்தி வரட்டும் அப்படின்னு வந்தே நந்தவிரஜஸ்திரீனாம் பாதரேணும் அபீக்ஷ்ணசஹ யாசாம் ஹரிகதோத்கீதம் புனாதி புவனத்ரயம்னு அந்த ஒரு பாவனையில தான் கோபி சந்தனம்னு இட்டுக்கிறது. இது வந்து சாதாரணமா சந்தன குங்குமம் போல இது இல்லை, இது வந்து கோபிகைகளுடைய சரணதூலி. கோபி தாலாப் அப்படின்னு பஞ்சத்வாரகையில ஒரு துவாரகையில கிடைக்கிறது இந்த கோபி சந்தனம், கோபிகைகளுடைய சரண தூளியது. ஸ்ரீ பிருந்தாவன மண்ணிலையும் தயாரிச்சு அங்கேயும் பிருந்தாவன மண்ணையே எடுத்து இட்டுப்பால். அங்க இருக்கிற சில சம்பிரதாய ஹிதஹரி வம்சர் முதலிய சம்பிரதாயத்துல வந்த பக்தால் கோபியை கொடுத்துட மாட்டா, ஏன்னா அது துவாரக மண்ணாம், எங்களுக்கு பிருந்தாவன மண்ணு தான் வேணும் அப்படின்னு அந்த மண்ணையே எடுத்து இட்டுப்பால். அதுதான் கோபி சந்தனம், கோபி சந்தன பாபக்ன. அதை இட்டுக்கிறதே இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவா. வந்தே நந்தவிரஜஸ்திரீனாம் பாதரேணும் அபீக்ஷ்ணசஹ, அந்த கோபிகைகளுடைய சரணதூலி எடுத்து இட்டுக்கிறேன், எனக்கும் கிருஷ்ணனிடத்திலே குருவாயிருப்பனிடத்திலே அப்படி ஒரு பக்தி வரட்டும்னு. அது மாதிரி உத்தவரே பார்த்து பிரமிச்சதான அந்த பக்தி எப்படி ஏற்பட்டது கோபிகைகளுக்குன்னால், தண்டகாரண்ய மகர்ஷிகள் கோபிகைகளா வந்தால் ஆனாலும் பூர்வ ஜென்ம ஸ்மிருதி இல்லாம பெண்ணாம் வந்திருந்ததுனாலே குடும்பம் குழந்தைகள் வியாபாரங்கள் மாடு கண்ணு பால் வெண்ணெய் தயிர்னு இப்படி மனசு அவளோடது பல விதமா வியாபிச்சிருந்துதான். அவர்களை தடுத்தாட்கொள்றதுக்காக சுவாமி என்ன பண்ணாலாம், அவர்கள் மனசு எதுல வியாபிச்சிருக்கோ அதெல்லாத்தையும் திருடினார். திருடினது என்னாச்சு, வெண்ணையும் பால்லையும் வச்ச மனசு இப்ப என்ன ஆயிடுத்து, கிருஷ்ணன் வந்துடுவானோ, பால் எடுத்துடுவானோ, வெண்ணெய் எடுத்துடுவானோ, தயிர் எடுத்துடுவானோன்னு தயிரை நினைச்சாலே கிருஷ்ணன் ஞாபகம் வரது, வெண்ணெய் நினைச்சா கிருஷ்ணன் ஞாபகம் வரது. அந்த ஜனங்களுடைய மனசு எதுல வியாபிச்சிருக்கோ அதை திருடி, அந்த வெண்ணையும் பாலையும் திருடி முள்ள முள்ள குருவாயிருப்பா தாங்கள் தன் பக்கம் திருப்பிண்டேன். அபஜத ஹிருதி ரோஷா, உங்களுடைய நோக்கம் உயர்ந்த நோக்கமா இருந்ததுனால நீங்க திருடினாலும் நஷ்டம் ஏற்பட்டாலும் அவளுக்கு தாபம் ஏற்படல, மனசுல ஒரு ரோஷம் ஏற்படலே, கோபம் ஏற்படலே உங்க விஷயமாய். ஏன்னா உங்களுக்கு தான் வெண்ணையும் பாலும் லட்சியம் இல்லையே, அவ மனசு அபகரிக்கணும், அதுக்காக தான் நீங்க திருடினேன். அபஜத ஹிருதி ரோஷா நாவகாசம் நசோகா, கோபம் உண்டாகலே சோகமும் உண்டாகலே. மறுதினம் வீதியில போறதே கிருஷ்ணனே சில கோபிகைகள் வேணும்னே கேக்குறதான், கிருஷ்ணா ஏன் எங்க காத்துக்கு வரலே, உனக்காக உரியல கட்டி வச்சிருந்தேனே புது வெண்ணெய், அவாத்து கொண்டு ஏன் போனேன்னு சண்டை கூட போடுவாளா, எங்காத்துக்கு வந்து நீ திருட வேண்டாமா, அந்த அழகை நாங்க பார்க்க வேண்டாமா அப்படின்னு திருடலேன்னா ஏன் திருடலேன்னு கேட்கிற அளவுக்கு திருடனை பார்த்து ஒரு பிரேம உண்டாயிடுதான் இந்த கோபிகைகளுக்கு. அபஜத ஹிருதி ரோஷா நாவகாசம் நசோகா ஹிருதயம் அபிமுஷித்வா, இந்த கோபிகைகள் அத்தனை பேருடைய ஹிருதயத்தையும் ஆனந்த சாகரத்துல நீங்க முழுக்காட்டினேல் குருவாயிருப்பா. ஹருஷ சிந்தூன்யதாஸ்துவம், அப்படி கோபிகைகளுக்கு பரமானந்தத்தை கொடுத்த குருவாயிருப்பா, நானும் உன்னை நம்பி இருக்கேன், என்னுடைய ரோகங்களையும் நீ பார்த்து நிவர்த்தி பண்ணணும். ச மம சமய ரோகானி வாத கேகாதிநாதா, குருவாயூர்ல இருக்கிறேன் கிருஷ்ணா, என்னுடைய வியாதியெல்லாம் போக்கணும் அப்படின்னு நம்பூத்திரி குருவாயிருப்பனை பிரார்த்திக்கிறா. இந்த கதையெல்லாம் சொல்லி
ரொம்ப திருடுறார் சுவாமின்னு வெண்ண கடையிற காலத்திலையும் யசோதேட்டியும் சில லீலைகளை பகவான் பண்ண உரல்ல கட்டி போட்டுட்டா. தாமேன்னா கயறு, உதரம்னா வயர், தாமோதரன் அப்படின்னு இந்த இந்த அவசரத்துல தான் பகவானுக்கு பேரு. உரல்ல கட்டி வயத்திலையும் கட்டி போட்டுவிட கிருஷ்ணனே. ஏதோ காரியாந்தரமா போயிட்டால் யசோதே. குழந்தை எல்லாம் மோடி வந்து கோப்பியாத தேத்வை திருதாகசி தாமதாவது யாதே தசாஸ்ரு கலிலாஞ்சன சம்பிரமாக்ஷம் வக்த்ரம் நினீய பயபாவனயாஸ்திதஸ்யே சாமாம் விமோகயதி பீரபி யத்பிபேதி. 120 வயசான கிருஷ்ணனே ஒரு ஸ்தோத்திரம் பண்றால் குந்தி தேவி பட்டாபிஷேகங்கள்லாம் பாண்டவாளுக்கு ஆனது. 120 வருஷம் கழிச்சு இந்த கதையை போய் சொல்றாள் அந்த அத்தப்பாட்டி. அத்தப்பாட்டினாலே பழங்கதை தான் பேசுவா. அந்த அத்தப்பாட்டி, கிருஷ்ணா அன்னைக்கு 1 வயசு 1.5 வயசுல யசோத உன்னை கட்டினாலே உரல்ல கோப்பி ஆததே தாமே குந்தி ஸ்துதியில போய் சொல்றா. பாரதங்கள்லாம் முடியற கட்டத்துல அன்னைக்கு ஒரு தாமத்தை எடுத்துன்னு உன்னை துரத்தினால் நந்தகோபனுடைய கூடந்த ஆவாரங்கள்லாம் நீங்களும் ஓடினேல் அம்மா கையில அகப்படக்கூடாதுன்னு. கோப்பியாததே தொயி திருதாகசி தாமதாவதி யாதே தசாஸ்ரு கலிலாஞ்சன சம்பிரமாக்ஷம். சம்பிரமப்பட்டு உடம்பெல்லாம் வேர்க்கே, கண்ணெல்லாம் உருட்டிண்டு நீங்களும் ஓட அம்மாவும் வேர்க்க வேர்க்க உங்களை துரத்தே ஒரு கட்டத்துல கையில பிடிச்சு விட்டார். அந்த யசோதே உன் கையை பிடிக்க உதட்டெல்லாம் பிதிக்கிண்டு நேத்திக்கு சாயங்காலம் கண்ணுல இட்ட மையெல்லாம் கரையறா போல நீங்க அழுது வக்த்ரம் நினீய பயபாவனயாஸ்திதஸ்யே. அம்மா என்ன பண்ணிடுவாளோன்னு ஒரு பயத்தை காமிச்சேன். சாமாம் விமோகயதி. நீங்க பயந்தது ஒரு ஆச்சரியம். நந்தகோகுலம் முழுக்க கூடி போயிட்டுதான் இந்த ஆச்சரியத்தை பாக்குறதுக்கு யசோதா என்ன பண்ண போறாள்னு குரல் கிட்ட நிறுத்தி வச்சுண்டு ரெண்டு கையையும் பிடிச்சிண்டு கையில ஒரு கயரும் வச்சுண்டு கம்பும் வச்சுண்டு கிருஷ்ணனை மிரட்டுறா, என்னை திருடுவியா, பாத திருடுவியா, உன்னை கட்டி போட்டாதான் சரியா வரும்னு அடிக்கலையாம் ஆனா அடிச்சுடுவாளோன்னு பயந்துண்டு சுவாமி உருட்டி கண்ணை உருட்டி மிரண்டு பயந்தாளாம். குந்தி சொல்றாள் அந்த கூட்டத்துல எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறதே பயம்னு ஒரு தேவத்தை. அது என்ன பண்ணினுதான் கிருஷ்ணன் இப்பயாவது போக முடியுமா, நம்மளும் போய் கிருஷ்ணனோட சேர்ந்துக்கலாம், இந்த லீலையில சேர்ந்துக்கலாம்னு பார்த்துதான். எல்லாரையும் பயப்படுறா போல, யசோதையும் யசோதைட்ட தான் பயப்படுறா போல அபிநயம் பண்ணிட்டு இருந்த பகவான் ஓர கண்ணால அந்த கூட்டத்துல இருந்த பயத்தை ஒரு முறை முறைச்சானா. அது எடுத்துதான் ஓட்டம் பீரபி எத் பிபேதீனால் குந்திதே. என்ன பிடிக்கலாம்னு நினைக்கிறியா நீ அப்படிங்கிறா போல ஓர கண்ணால பார்த்தாராம் சுவாமி. கிருஷ்ணனிடத்துல போகவே முடியாது போல இருக்கே, கிருஷ்ண பக்தாலிடத்துலயும் போக முடியாது. நபயம் வித்யதே கொச்சித், சாஸ்திரநாமம் சொல்றவாளுக்கும் பயமேது. ரோகார்த்தோ முச்சதே ரோகாதி பயம் முச்சேத பந்தனாதி வாசுதேவஸ்ய வீரியேன விதிருதானி மகாத்மனஹ நபயம் வித்யதே கொச்சித். கிஞ்சித்து கூட பயம் இருக்காதான் பகவான் ஆசிரியிச்சவாளுக்கு. அனன்யாஸ் சிந்தையன் தோமாம்னு சந்தோஷமா இருப்பாளாம், நிம்மதியா இருப்பாளாம். அது சம்சாரிகளுக்கு பொறாமையா இருக்குமா, என்ன இவா மாத்திரம் இப்படி இருக்காளே, நமக்கு பிக்கு புடுங்கல் அவ்வளவு இருக்கு குடும்பத்துல, எதை நினைச்சாலும் கவலையா இருக்கு. இவால சுத்தியும் இவ்வளவு நடக்கிறது ஆனா ஒரு கவலை இல்லாம நிம்மதியா இருக்காளே இவாள் அப்படின்னு நினைக்கிறாள். ஆனா புரிஞ்சுக்க முடியல, சம்சாரிகளுக்கு கிருஷ்ணனை எப்பொழுதும் நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம் பண்றவாளுக்கு, கிருஷ்ணனை பத்தி பாடுறவாளுக்கு, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றவாளுக்கு பயம் ஏது? நினைச்சா கூட அவளுக்கு பயம் ஏற்படுத்திக்க முடியாது. பகவான் கூடையே இருப்பால் அது போல அபதாம் அபஹர்த்தார் தாதாரம் சர்வசம்பதாம்னு சொல்லிட்டு இருக்கிறவாளுக்கு பயம் ஏது? பீதானாம் பீதி நாசனம் அதெல்லாம் சொல்ல ஆசைப்படணுமே தவிர அவ அப்படி இருக்காளேன்னு அவளை பார்த்து அசிக்கப்படுறதுனால என்ன கிடைக்கும் நமக்கு? ஓடினதே கிருஷ்ணா அந்த காட்சி என் கண்ணிலேயே இருக்கு. சாமம் விமோகயதி பீரபி யத் பிபேதி அப்படி சொன்னால் குந்தி தேவி ரொம்ப அழகா இந்த படத்தை இந்த காட்சியை சித்திரமா ஆக்கியிருப்பால் இஸ்கான்ல.
குரல் கிட்ட கிருஷ்ணனை வச்சிருந்து யசோத மிரட்டுறா போலையும் கண்ணை மிரட்டிண்டு சுவாமி கண்கலங்கின்னு நிக்கிறா போலையும் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப பக்தியோடு கூட வாத்திட்டா கிருஷ்ண படங்கள் எல்லாம், அதுவும் பாகவத பாராயணம் பண்ணிட்டு பாகவத ஸ்லோக அர்த்தங்கள் எல்லாம் மனசுக்கு வாங்கிட்டு பண்றதுனால இஸ்கானுடைய அந்த பாகவதத்துல உள்ள சித்திரப்படங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். கிருஷ்ண பக்தாலா அவ ஈடுபடுறதுனால ரொம்ப நரசிம்மாவதாரமா இருக்கட்டும், கிருஷ்ணலீலைகளா இருக்கட்டும், சாமாம் விமோகயதி பீரபி யத் பிபேதி. அப்படி ஒரு நாள் உரல்ல கட்டி போட்டால் செத்த விஷமம் அடங்கட்டும்னு குறையட்டும்னு யசோத உள்ள காரியாந்தரமா போயிடு. கிருஷ்ணனோட விளையாடுற குழந்தை எல்லாம் வந்து எட்டி பாக்குறது ஆத்துல உரல்ல கட்டின்னு உட்காந்து இருக்காள் சுவாமி. கன்னத்தில் கை வச்சுட்டு அண்ணன் நண்ட போக முடியல, வேணும்னா இவர் அவுக்க முடியும், ஆனாலும் அம்மாவுக்காக கட்டுப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த குழந்தை எல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணா என்ன இப்படி கட்டி விட்டாளா உங்க அம்மா உன்னை, வந்து வெளியில வர முடியாதா விளையாட முடியாதான்னு என் பக்கத்துல வந்து கேட்டு இருந்தது. சுவாமி சொன்னால் அதுக்கு என்னடா விளையாட்டு எப்பொழுதும் இருக்கு, இந்த உரலே வண்டியா இருக்கட்டும், நானே மாடா இருக்கேன், அதை பெரட்டி விட்டு உருட்டு வண்டி ஓட்டுறா போல ரெண்டு குழந்தைகள் வாங்கும் என்னோடன்னு ஒரு லீலை. நந்தகோபனுடைய கூடத்துல இருந்த சுவாமி அப்படி உரலை உருட்டின்றே வந்தார். குழந்தைகளுக்கும் உற்சாகம், வண்டி இட்டுண்டு கிருஷ்ணன் முன்னாடி போக உரல் பின்னாடி வர அதை உருட்டிண்டு 80-100 குழந்தைகளா வர வாசல்ல ஒரு ரெண்டு மரம் காத்துன்னு இருக்கான் பகவானுடைய அனுகிரகத்துக்கு. நாரத சாபத்தினாலே குபேரனுடைய குழந்தை நலகூபரன் மணிக்ரீவன் ரெண்டு பேர் மரமா இருக்காளாம் நந்தகோபன் வீட்டு வாசல்ல. அவளுக்கு நீங்க மோட்சம் கொடுக்கணுமா, அதுக்காக ஒரு லீலையா முரல்ல கட்டிண்டா போலையும் அந்த உரலை உருட்டிண்டு வரா போலையும் மருத மரம்னு பேர் தமிழ்ல. அந்த மரத்தினுடைய இடுக்குல இந்த உரல்ல கட்டிண்ட கிருஷ்ணன் உள்ள போயிட்டார். உரலால வர முடியல, படுக்கையில இருக்கிற உரலால கொண்டு வர முடியல, இந்த குழந்தைகளாலையும் தூக்க முடியல. முன்னாடி போன கிருஷ்ணன் இழுக்கிறா இழு இழுன்னு குழந்தை எல்லாம் மாட்டை விரட்டுறா போல அந்த விளையாட்டுக்கு செய்ய சுவாமியும் இழுக்க ரெண்டு மரமும் கீழே விழுந்துட்டு ரெண்டு தேவதைகள் வெளியில வந்தால் குபேரனுடைய குழந்தை குடிச்சுட்டு நாரதர் நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு வர்றது கூட தெரியாத அவர் மேலேயே போய் விழுந்துட்டாலாம் இந்த குழந்தை. ரொம்ப வருத்தப்பட்டார், அவர் சாபம் கொடுத்தார். இந்த கதையெல்லாம் சுகாச்சாரியால் இந்த இடத்துல போய் சொல்றா. வந்து தாரித்யம் பரமாஞ்சனம்னார் நாரதர் சொன்னார். ஏழ்மை கூட ஒரு விதத்துல அழகிடா பக்திக்கு. எப்போதும் பகவான் நினைச்சுட்டு இருப்பா, பணம் இருக்கிறவன் பணத்தையே நினைச்சுட்டு இருப்பான், சொத்தை என்ன பங்கீடு பண்ணலாம், டாக்ஸ் வராம என்னென்ன இவ பண்ணலாம்னு உட்காந்து யோசிச்சுண்டு விவகாரங்களில் ஈடுபட்டு ராப்பகலா கவலைப்பட்டுருப்பான். தரித்திரனுக்கு அந்த வேலை சாப்பாடு ஆயிடுதுன்னா அப்புறம் பெரிய கவலை ஒன்றும் இல்லை, உள்ள திருட்டு போகுமோ வேறதான் கவலையோன்னு இல்லை அவனுக்கு, அடுத்த வேலை பசி ஏற்படுறதே தான் அவனுக்கு கவலை. ஒரு விதத்துல அது பக்குவத்தை கொடுக்கும். உங்களுக்கு ஐஸ்வர்ய மதத்தினால அந்த பக்குவம் இல்லை. நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வர என் மேல விழறே, உங்க அப்பா எப்பேற்பட்ட சிவபக்தன் குபேரன், அவனுக்கு பிறந்து நீங்க இப்படி இருக்கலாமான்னு ரொம்ப வருத்தப்பட்டு நாரதன் சாபம் கொடுத்தார். நந்தகோபனுடைய வீட்டு வாசல்ல நீங்க மரமா போங்கன்னு சபிச்சு விட்டால் அவ உடனே வருத்தப்பட்டால் கவலைப்படாதீங்கோ, சுவாமி உங்களுக்கு சாப விமோசனம் பண்ணுவாள்னு சொன்னேன், இப்ப அவ ரெண்டு பேரும் தான் வெளியில வரா, நாரதர் சொல்லியிருக்காரேன்னு சுவாமி உடலை உருட்டிண்டு சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம்னு நாரதர் வாக்க சத்தியமாக்குறதுக்காக இந்த மரத்தை தள்ளினார். திரு இடை மருதூர் அப்படின்னு பேர். இன்னைக்கும் திருவிட மருதூர்னு மகாலிங்க க்ஷேத்திரம் இருக்கே மத்தியார்ஜுனம் பிரதட்சிணம் பண்ணி வந்தோமான மருத மரம் இருக்கு அங்க. அந்த மரத்து கீழே கிருஷ்ணர் இருக்கா, குரல்ல கட்டின கிருஷ்ணர் அந்த இடத்துலதான் இந்த லீலை நடந்ததுன்னு ஒரு பக்தருக்கு அனுபவம். அதனால திரு இடை மருதூர், திரு பகவான் இடை மருதூர், மருத மரத்துக்கு இடுக்கல இருக்கிற கிருஷ்ணனுக்கு ஒரு பெருமை. அதனால அந்த ஊருக்கு திருவிட மருதூர்னு பேரு, மத்தியார்ஜுனம்னு பேர். தட்சிண மத்தியார்ஜுனம் உத்தர மத்தியார்ஜுனம் அந்த மாதிரி மருத மரத்தோட கிருஷ்ணன் இருக்கிற க்ஷேத்திரங்கள் 2-3 இருக்கு. திருநெல்வேலி பக்கம் ஒண்ணும் இருக்கு. நம்ம திருவிட மருதூர் தட்சிண மத்தியார்ஜுனம்னு சொல்றது எங்கூர் கிராமம், வடகுடி கிராமத்துல மத்தியார்ஜுன க்ஷேத்திரம். நித்தியம் ஒரு பக்தர் நடந்து போய் திருவிடமருதூர்ல சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வருதுன்னு வச்சுட்டு இருந்தார். க்ஷேத்திர மகாத்மியம், வடகுடி க்ஷேத்திர மகாத்மியத்துல ஒரு நாள் அவரால் போக முடியல,
ஏதோ காரணாந்தரத்தினால அவருக்கு போக முடியலன்னதும் சுவாமியை நினைச்சு கதறினார். அப்போ மகாலிங்க சுவாமியா இங்கேயே வந்துட்டா, பிருகத் சுந்தர குஜாம்பிகேன்னு பேரு அம்பாளுக்கு. திருட மருதூர் எப்படியோ அது போல இங்க கிராமமும் மருதங்குளம்னே பேரு. பக்கத்துல மருத மரம் தான் ஸ்தல விருட்சம். இந்த குளத்துக்கும் மருதங்குளம்னே பேர். காருண்யாமிருத தீர்த்தம்னு பேரு. அந்த கரையில மகாலிங்க சுவாமி இன்னைக்கும் பிருகத் சுந்தர குஜாம்பிகோட பிரகாசிக்கிறா இங்க கிராமத்துல. அதுபோல அந்த ரெண்டு மருத மரத்துக்கு இடுக்கலே சுவாமி வரே அவர்கள் சாப விமோசனமாயி ஸ்தோத்திரம் பண்றா. பகவானே நம பரம கல்யாணே விஸ்வமங்களா வாசுதேவாய சாந்தாயே அப்படியெல்லாம் பகவான ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறா. வாணி குணானு கதனே ஸ்ரவணோ கதாயாம் ஹஸ்தௌ ச கர்மசு மனஹ தவ பாதயுர்னஹ ஸ்மிருத்யாம் சிரஸ்தவ நிவாச ஜகத் பிரணாமே திருஷ்டி சதாம் தரிசனேஸ்து பவத்தனூனாம். கிருஷ்ணா எங்க வாக்கு எப்பொழுதும் நாமத்தை சொல்லிட்டு இருக்கணும், கதைகளை பாடிட்டு இருக்கணும். வாணி குணானு கதனே எங்க காதுகள் எப்போதும் கதையை கேட்டு இருக்கான். இன்னொரு தரம் எங்க வாழ்க்கையில நாங்க போய் சாதுக்களுக்கு அதுவும் நாரதாதிகள் போல உள்ளவாளுக்கு அபச்சாரப்பட்டுட கூடாது. நீங்க அனுகிரகம் பண்ணணும். தப்ப உணர்ந்து பஷ்டாத்தாபப்பட்டு பிரார்த்திக்கலாம் சுவாமிகிட்ட. நல்ல காரியத்திலேயே இருக்கிறவன் ஒரு நாளும் தப்பு காரியத்துக்கு போக மாட்டான். அதனாலதான் நல்லதை பண்ணின்றேன்னு கீதையிலையும் சுவாமி நகி கல்யாண கிருத்கஷ்டிதி துர்கதியும் தாத்த கச்சதின்னு இங்க பெரியவாள் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டே இருப்பா. முத்தர்ணாவாலேருந்து ஆரம்பிச்சு நகி கல்யாண கிருத்கஷ்டிதி துர்கதியும் தாத்த கச்சதி. நல்லது பண்றவன் ஒரு நாளும் வீணா போயிட மாட்டான், கீழே போயிட மாட்டான்னு சுவாமி சொல்லியிருக்கார் கீதையிலேன்னு சொல்லிண்டே இருப்பா. வாணி குணானு கதனே ஸ்ரவணு கதாயாம் வேண்டிக்கிறாள். எங்க வாக்கு எப்போதும் குணகதனங்களை பாடணும், உன் நாமத்தை பாடணும். எங்க காதுகள் எப்போதும் உன் கதையே கேட்கணும். எங்க கைகள் எப்போதும் உனக்கே சேவை பண்ணணும். துளசி ஆஞ்சு உனக்கு அர்ச்சனம் பண்ணி புஷ்பங்களால அர்ச்சிச்சு. ஹஸ்தௌ ச கர்ம சுமனஹ தவ பாதயுர்னஹ சந்தன புஷ்ப தாம்பூலங்கள் சமர்ப்பிச்சுண்டு. கைகள் எப்போதும் அப்படியே இருக்கணும். எங்க மனசு எப்போதும் உன் பாதத்தையே நினைக்கணும். மனஹ தவ பாதயுர்னஹ உன்னுடைய பாதத்தையே நினைக்கணும். எங்க சிரசு எப்போதும் உனக்கே நமஸ்கரிக்கணும். ஸ்மிருத்யாம் சிரஸ்தவ நிவாச ஜகத் பிரணாமே. வாக்கு உன் கதைகளை பாடணும்னா, காது வந்து உன் கதைகளை கேட்கணும்னா, கை உனக்கு அர்ச்சிக்கணும்னா, பாதம் உன்னையே வந்து சேவிக்கணும்னு சொன்னால், மனசு உன்னையே நினைக்கணும்னா, அது போல கண்ணும் உன்னையே பார்க்கணும்னு சொன்னாலா இந்த ஸ்தோத்திரத்துல எப்படி சொல்லியிருக்காள்னா, திருஷ்டி சதாம் எங்க கண்கள் எப்போதும் சாதுக்களையே பார்த்துட்டு இருக்கணும். குருவாயூர்ல ஒன்னு வந்து பார்க்கணும், ஸ்ரீரங்கத்துல வந்து ஒன்னு பார்க்கணும்னு சொல்லல. கண்ணார உன்னை நாங்க பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்லாம திருஷ்டி சதாம் தரிசனேஸ்து பவத்தனூனாம் உன்னுடையவே இன்னொரு ரூபமானே தனுவானே சாதுக்களே எங்க கண் எப்பொழுதும் பார்த்துட்டு இருக்காங்க. எதற்காக பார்த்துட்டு இருக்கிறதுனால், அவர்களோட சங்கம் இருந்தாதான் பாக்கி இந்திரியங்கள்லாம் பகவத் விஷயமா ஈடுபடுமா. கண்ணு சாதுக்களை பார்த்துட்டு இருந்துருந்ததானால் அவர்கள் எப்படி இருப்பால், இந்த காரியங்கள்லாம் எப்போதும் பண்ணிட்டு இருப்பாள். வாக்கால அவன் நாமத்தை பாடிண்டு, கைகளால் அவனுக்கு அர்ச்சனம் பண்ணிண்டு, பிரபோதனம் பண்ணிண்டு, சுப்பிரபாதம் பண்ணிண்டு, இப்படியே இருக்கிற அந்த சாதுக்களை பார்த்துட்டே இருந்தானால் இவனும் அப்படியே பண்ண ஆரம்பிச்சு விடுவான். பாகவத பாராயணம் பண்ணிண்டு, நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டு. அதனால எல்லாத்துக்கும் மூலம் எதுனால் சாது சங்கம். அது ரொம்ப அழகா இவா சொல்லிண்டால் பகவான் இடத்துல திருஷ்டி சதாம் தரிசனே ஸ்துபவத்தனூனாம் இங்க கண்கள் எப்போதும் சாதுக்களை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா பிரார்த்திச்சா. உடனே நந்தகோபன் சத்தம் கேட்டு வாசல்ல வந்து பார்க்கிறார். மருத மரம் முறிஞ்சு கிடக்கு. சுவாமிக்கு நல்ல வேலை ஒன்றும் ஆபத்து இல்லை. ஓடி வந்து இந்த கட்டை அவுத்து விட்டுட்டு யசோதையை கண்டிச்சால் இப்படி எல்லாம் கிருஷ்ணனை நீ சிரமப்படுத்தலாமா, அருமை இல்லையா நமக்குன்னு நந்தகோபர் யசோதைய கடிஞ்சின்றாருங்கிறது ரொம்ப அழகான சரித்திரம். தாமோதர உபாக்கியானம்னு பேர். இன்னும் பல லீலைகள் சுவாமி பண்ணிட்டு வந்து 5 வயசுல மாக சுக்ல பஞ்சமி அன்னைக்கு நான் மாடு மேய்ச்சே தீருவேன்னு சுவாமி நிர்பந்தம் பண்ணேன். இவர்களும் சரி
கிருஷ்ணன் ரொம்ப நிர்பந்திக்கிறான், இனிமே நம்ம முடியாதுன்னு 5 வயசுல மன்னார்குடி ராஜகோபாலன் போல அலங்காரம் பண்ணி சுவாமிக்கு மாடு மேய்க்க அமைச்சா, இங்கேயும் நிறைய ஆகாரம் கொடுத்து விடுப்புல ஒரு பச்சைப்பட்டு கட்டி மேல அவராம இருக்க ஒரு மஞ்சப்பட்டு கட்டி விட்டு கழுத்துல முக்தாகாரங்கள்லாம் போட்டு கை வழியே வலை போட்டு விரல்கள்ல மோதிரம் போட்டு காலில் தண்டை கொலுசு போட்டு இங்கேயும் ஆகாரம் கொடுத்து கையிலையும் ஒரு சாத்து மூட்டை கட்டி கொடுத்து சின்ன கன்றுகளெல்லாம் இப்போ மேய்ச்சிண்டு வா அப்படின்னு நூற்றுக்கணக்கான கோபர்களோட கூட நூற்றுக்கணக்கான கோப குழந்தைகளும் கிருஷ்ணனோட மேய்க்க வர கன்றுகளை முதல்ல மேய்க்கலாம், அப்புறம் மாடுகளை மேய்க்கலாம், இங்கேயே பக்கத்தில் மேயின்னு பிருந்தாவனத்தில் அமைச்சு வச்சா மணமாலை போட்டுண்டு சுவாமி வராராம் வேணுகானம் பண்ணிண்டு பருகாபீடம் நடவரவ புகு கர்ணயோ கர்ணிகாரம் தலையெல்லாம் வாரி யசோதையம்மா மயில்பீலி எல்லாம் சேர்த்து வச்சு கொண்டை போட்டு விட்டுருக்கா. பருகாபீடம் நடவரவ புகு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாசா கனக கபிஷம் வைஜயம் தீஞ்ச மாலாம் ரந்திரான் வேணோரதர சுதயா பூரையன் கோபவிருந்தைஹி பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷதி கீத கீர்த்திஹி. வேணுகானம் பண்ணிட்டு வரே காடு முழுக்க அந்த வேணுகானம் பரவி இருக்க மாடு கன்றுகள்லாம் ஆனந்தமாக இருக்க அந்த சமயம் எப்படி இருந்தது பிருந்தாவனங்கிறத ஒரு அத்தியாயங்கள்ல 21வது அத்தியாயத்துல 20 ஸ்லோகங்களாலே கோபிகைகள் பேசிக்கிறதாக வேணு கீதம்னு பேர். குசுமித வனராஜி சுஷ்மி பிருங்க த்விஜகுல துஷ்டதர சரின்மஹிக்ரம் மதுபதிரவகாஹ்ய சாரயங்காஹா சக பசுபால பலஸ்சுகூஜ வேணும். பக்கத்துல பலதேவரும் கூட வர வேணுகானத்தை கேட்டுண்டே நந்தகோகுலத்துல கோபிகைகள் தத்ரஜஸ்திரியா ஆஸ்ருத்யே வேணுகீதம் ஸ்மரோதயம் காஷ்சித் பரோக்ஷம் கிருஷ்ணஸ்யே ஸ்வசகீப்யோன்பவர்ணயன்னே. உத்தரகுத்தர் கோபிகைகள் கானம் கேட்கறதாம், இவா பேசிக்கலாம் கிருஷ்ணனை பத்தி பேசணும்னு ஆரம்பிச்சாலாம் தத் வர்ணயுதுமாரப்தாக. ஆனா கிருஷ்ணனை நினைச்சு நினைச்சு மயிர்கூச்சல் இடறதாம், புலகாங்கிதம் ஆறாலாம் பேச முடியலையா. ஸ்மரந்தியா கிருஷ்ண சேஷ்டிதம் நாசகம் ஸ்மரவேகேனே விக்ஷிப்த மனசூன்றுபா. அவளால பேச முடியல ராஜன்னே நிருபா அப்படின்னு எல்லாம் சுகாச்சாரியால் இந்த அத்தியாயத்துல திரும்ப திரும்ப கூப்பிடுறான். கோபி பாவத்தை பாத்திய இதி வேணுரவம் ராஜன்னே சர்வபூத மனோகரம் ஸ்ருத்வா விரஜஸ்திரிய சர்வாஹ வர்ணயம் தியோபிரேமிரே. காட்டில் இப்ப இருக்கிற ஜீவராசிகள் தான் ரொம்ப பாக்கியசாலிகள். மான் மயில் முயல் இதெல்லாம் காட்டில் கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணிட்டு வரதை பார்க்கறதோ அவர்கள் தான் கண்ணு படைச்சவாள் பாக்கியசாலிகள். அக்ஷன்வதாம் பலமிதம் நபரம் விதாமஹா. கண் படைச்சவாள் அவர்கள் தான் பாக்கியசாலி. ஏன்னா வேணுகானம் பண்ணிண்டு பலதேவனோடு கூட வர அந்த கிருஷ்ணனை பார்க்கறதுகள். சக்கிய பசூனனு விவேசயத்தோர்வயசியை வக்த்ரம் பிரஜேஷ சுதயோரனு வேணு ஜுஷ்டம் எயிர்வா நிபீதமனு ரக்த கடாட்சமோக்ஷம். பகவானும் வேணுகானம் பண்ணிண்டே அதுகளெல்லாம் பார்க்கிறாளாம். அதுகளும் பிரேமையோடு கூட மேஞ்சின் இருக்கிற மான் முயலெல்லாம் சுவாமியை பார்க்கறதாம். கண் படைச்சவாள் அவர்கள் தான் பாக்கியசாலிகள். பகவானும் அவர்களை கடாட்சிக்கிறா. சூத பிரவால பருகஸ்தபகோத்பல அப்ஜமாலானுபுக்த பரிதான விசித்திர வேஷௌ மத்யே விரே சதுரலம் பசுபால கோஷ்டியம் ரங்கே யதா நடவரௌ கொசகாயமானோ. ஒரு பெரிய அரங்கத்திலே ரங்கம்னா அரங்கம்னு அர்த்தம். ஒரு சபை, ஒரு சபையிலே நடக பிரதானமான நடவரனான ஒருவன் ஆடே பின்னாடி எல்லாரும் வந்து அனுகமனம் பண்ண அது எப்படி இருக்குமோ அது போல ஸ்ரீ பிருந்தாவனம் இப்ப இருக்கும். கூட நூத்துக்கணக்கான குழந்தைகளும் துள்ளி ஓடிட்டு இருக்கிற கண்ணூட்டிகளோட
ரங்கத்துல ஒரு நடவரன் போல பிருந்தாவன சபையில சுவாமி பிரகாசிப்பான். ரங்கேயதா நடவரு கொச்சகாயமானோ. மத்தியில கிருஷ்ணன் போவான் வேணுகானம் பண்ணிண்டி, கோப்பிய கிமாச்சரதயம் குசலம் ஸ்ம வேணு தாமோதராதர சுதாமபி கோபிகானாம் புங்கே ஸ்வயம் யதவசிஷ்டர சம்ஹிருதின்யஹ ஹிருஷ்வத்யோச்சோஸ்ருமுமுச்சு தரவோ யதார்யாஹ. மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கான் இன்னைக்கு. மரக்கலைகள்ல தேங்கி இருக்கிற ஜலங்கள்லாம் பொட்டு பொட்டுன்னு விழறதான். கோபிகைகள் இங்கேருந்து சொல்றால், வேணுகானம் பண்ணிட்டு பகவான் போறதே உதட்டுல சுவாமி வச்சிருந்து அந்த வேணுவை ஊதர காலத்துல மகாலட்சுமிக்கே சொந்தமான அந்த அதராமிருத்தத்தை இந்த வேணு சாப்பிட்றது. காட்டுல உள்ள பிருந்தாவனத்துல இருக்கிற மரங்கள்லாம் தன் சமூகத்துல வந்த ஒரு மூங்கல், அது கிருஷ்ணனுடைய கையில இருந்து அதராமிருத்தத்தை பானம் பண்றதுன்னு சந்தோஷப்பட்டு மரங்கள்லாம் அப்படி சிலிர்த்து கண்ணுலேருந்து ஜலம் ஆனந்த பாஷ்பம் விடுறா போல இருக்கான். பொட்டு பொட்டுன்னு அந்த மரத்திலேருந்து விழற ஜலங்கள் ஹிருஷ்யத்வச்சோஸ்ருமுமுச்சுஹூம் தரவோ யதார்யாஹ. தன் முன்னோர்கள் எப்படி கிருஷ்ண பக்தி பண்ற தன் சந்ததியை பார்த்து ஆனந்த பாஷ்பம் விட்டு ஆஸ்போடனம் பண்ணி சந்தோஷப்படுவாளோ, அதுபோல ஆர்யாக பெரியோர்கள் எப்படி இருப்பாளோ அதுபோல பெரிய பெரிய மரங்கள்லாம் சின்ன இந்த வேணு கிருஷ்ணனுடைய கைக்கு போயிடுத்து லக்ஷ்மி சாப்பிட்ற அதராமிரதத்தை இதுவும் சாப்பிட்றதுன்னு கண்ணீர் விடுறா போல இருக்காம ஆனந்த பாஷ்பம் விடுறா போல இருக்காம் அந்த மரங்கள்லாம். புங்கே ஸ்வயம் யத வசிஷ்டரசம் ஹிருதின்யஹா. சகி, அந்த பிருந்தாவனம் ரொம்ப பாவனம் ஆயிடுத்து. பிருந்தாவனம் சகிபுவோ விதனோதி கீர்த்திம். இந்த பூமியிலேயே பிருந்தாவனத்துக்கு ஈடான ஒரு இடம் கிடையாது. ஏன்னால் கிருஷ்ணனுடைய சரண ரேகப்படாத இடமே இல்லையான் ஸ்ரீ பிருந்தாவனத்துல, அவன் கால்படாத இடமே கிடையாதான். அதனாலே பூமியிலேயே இந்த பிருந்தாவனம் தனியான பெருமையை அடையிறது. எத் தேவகி சுதபதாம்பு ஜலப்த லக்ஷ்மி. தேவகி சுதனானே, அந்த குருவாயூரப்பனுடைய சரணம் படாத இடம் கிடையாது இந்த பிருந்தாவனத்திலே. எல்லா இடத்துலையும் மாடு மேய்ச்சின்றி நடந்து போறான். அவன் கால்லேந்து சங்கரேக சக்கர ரேகையெல்லாம் இந்த பிருந்தாவனத்துல பதியறது. அதனால இந்த பிருந்தாவனம் வைகுண்டத்துல உள்பட பேசப்படுறா போல பெருமையை அடைஞ்சிருக்கு. பிருந்தாவனம் சகிபுவோ விதனோதி கீர்த்திம் எத் தேவகி சுதபதம்பு ஜலப்த லக்ஷ்மி. பிரம்மா உள்பட பிருந்தாவனத்தில் ஒரு புள்ளா நான் பிறக்க மாட்டேனா அப்படின்னு எங்கிறா போல அமைஞ்சிருக்கு பிருந்தாவனம். கோவிந்த வேணு மனுமத்த மயூர நிருத்தியம் பிரேக்ஷாத்ரி சாந்த பரதான்ய சமஸ்த சத்வம். மயில்கள் அங்க ஆடிட்டு இருக்கிற மயில்கள், பாக்கிய காட்டில் இருக்கக்கூடிய சாத்விகமான பிராணிகள் எல்லாம் அசைவில்லாத வரன் சித்திரம் செவுத்துல எழுதின சித்திரம் போல அப்படியே பகவானே வேணுகானம் பண்ணிட்டு போற பகவானை பார்த்துட்டே இருக்கான். ஹரிணின்னு பேரு பெண்மானுக்கு, கிருஷ்ணசாரம்னு பேரு ஆன்மானுக்கு. மேஞ்சின் இருக்கிற கிருஷ்ணசாரத்தை கூப்பிட்டு இந்த பெண்மான் சொல்றதான் தன் கணவனை கூப்பிட்டு, அது பாரு கிருஷ்ணன் வரான், நீ எனக்கையும் மேஞ்சின் இருக்கியே வேணுகானம் பண்ணிட்டு எப்படி வரான் பாரு நடவரன்னு பெண்மான் தலையால முட்டிய மேயற ஆன்மான கூப்பிட்டு, அப்புறம் மேலாம் கிருஷ்ணனை பாரு இப்போ கண்ணார பாருன்னு சொல்லி ரெண்டுமா காதை குத்திட்டு தம்பதிகளா சுவாமி புறப்பாடு ஆகி வர காலத்துல புஷ்பம் பழங்களை வச்சுண்டு தேங்காய் பழங்களை வச்சுட்டு புறப்பாடான சுவாமிக்கு எப்படி நிற்பாலோ அதுபோல இந்த தம்பதிகள் மான் தம்பதிகள் கண்ணால ஒரு பூஜை பண்றதான். இதால தேங்காய் உடைக்க முடியாதான், பழம் எத்தலை பாக்கு எடுத்துன்னு வந்து கொடுக்க முடியாதான், கையும் இல்லையா. ஆனாலும் நடவரனாய் பகவான் வேணுகானம் பண்ணிட்டு வர காலத்திலே தம்பதிகளாய் கண்ணால ஒரு பூஜை பண்ணினதான். பிரணயாவ லோகைஹி தன்யாஸ்ம மூடமதயோபி ஹரிண்யேதாஹ யானந்த நந்தனமு பார்த்த விசித்திர வேஷம் ஆகர்ண்ய வேணுரணிதம் சஹ கிருஷ்ணசாராஹ பூஜாம் ததுஹு விரச்சிதம் பிரணயாவலோகைஹி. ஒரு பூஜையாம், என்ன பூஜைன்னால் கண்ணால அன்போடு பார்த்துதான் பகவானே. பூஜாம் ததுஹு விரச்சிதாம் பிரணயாவலோகைஹி கிருஷ்ணம் நிரீட்ச வனிதோத்சவ ரூபசீலம் ஸ்ருத்வா ச தத் கொணித வேணு விசித்திர கீதம் தேவ்யோ விமானகதயஹ
भगवान वेणुगान पन्नीटे वरते आकाशत्तिले जोड़ जोड़ियाय विमानत्तिले देवस्त्रीकल तन भर्ताकलोडे அவர்களும் வந்து ஆகாசத்திலேருந்து பார்க்கிறா. பகவானுடைய வேணுகானம் அவர்களையும் மயக்க இடுப்புல வஸ்திரத்தை ஒரு முடிச்சு போட்டுருப்பா. கட்டிக்கிற காலத்துல அதற்கு நீவின்னு பேர். அந்த நீவி கூட அவுந்துடுத்தான் கீழே விழுந்துட்டாலும் அவாலும் மயங்கி பகவானுடைய வேணுகானத்திலே பிரஷ்யத் பிரசூன கபராமுமுஹு வினிவ்யஹா காவஷ்ச கிருஷ்ண முக நிர்கத வேணு கீதே பீயூஷ முத்தபித கர்ணபுட்டை பிபம் தியகா. பகவான் மேய்க்கிற மாடுகளும் புள்ள போய் துள்ளி குதிச்சு புள்ள போய் மேய ஆரம்பிச்சுதான் வேணுகானம் காதல விழுந்துதான் வாயில புடுங்கின புள்ள அப்படியே இருக்கா உள்ள போகலையா. அந்த மாட்டுட்டே கன்று குட்டி வாழ குழச்சின்றி துள்ளி குதிச்சுன்னு வந்து ஸ்தன்யத்துக்கு வாய் வச்சுதான் மடியில முட்டி ஊட்டுறதுக்கு ரெண்டு முட்டு முட்டி பால உரிய ஆரம்பிச்சதும் வேணுகானம் காதல விழுந்துதான் அம்மாவும் கன்றுமாக காதை குத்திட்டு அதுவும் வாயால கடவாயால பால வழியை விட்டுண்டு உறிஞ்ச பால முழுங்கணும்னு கூட தோணாம அந்த கன்றும் கடவாயால வழியறதான் புள்ள புடுங்கின அந்த பசுவும் உள்ள சாப்பிடாம அப்படியே நிக்கிறதாம். கிருஷ்ணனுடைய வேணுகானத்தை கேட்டுண்டு பீயூஷ முத்தபித கர்ணபுட்டைஹி பிபம் தியாகம். அதுக்கெல்லாம் பசிக்காதா சாப்பிட வேண்டாமான்னால் கோபிகைகள் சொல்றால் அதுதான் காதால வேணுகானத்தை சாப்பிட்டு இருக்கே அதுக்கு தனியா ஒரு ஆகாரம் வேணுமா. பீயூஷ கண்ணால கிருஷ்ணனுடைய ரசத்தை குடிச்சுருக்கு காதால கிருஷ்ணனுடைய வேணுகானத்தை கேட்டுருக்கு. சாவாஸ்து ஸ்னுதஸ்தனபயா கவலாஸ்மதஸ்து கோவிந்த மாத்மனிதிசாஸ்ருகலாஸ் ஸ்பிருஷந்தியாம் பிராயோப தம்ப விககா முனயோவனேஸ்மின்னே. அங்கே யோகம் தியானங்கள்லாம் பண்ற முனிகளால ஒரு நிமிஷம் மனசை ஒருமைப்படுத்தி அந்தர்முகமா செலுத்த முடியலையா விக்னப்பட்டுதான் அவளுடைய யோக சாதனங்கள்லாம். பட்சிகள் ஒரு நிமிஷம் சும்மா இருக்காது கலைகள்ல மிருகங்கள் சும்மா இருக்காது அதெல்லாம் யோகிகள் போல இருந்துதான். ஞானிகளுக்கோ கண்ணை மூட முடியலையா அப்படி ஒரு காட்சியாம். அங்க யமுனையாலேயோ ஓட முடியலையா அப்படியே தேங்கி தேங்கி நிக்கிறாளாம் யமுனே. நத்யஸ்ததாததுபதார்ய முகுந்த கீதம் ஆவர்த்தலக்ஷித மனோபவ பக்ன வேகாஹ. மகாவேகம் புரிந்தினதான கங்கை யமுனே ரொம்ப வேகம் உடையது. இன்னைக்கும் தொங்கு பாலம் தான் போடுவாள் அங்கே, ஏன்னா பாலம் போட்டா உடஞ்சுடும். யமுனையிலையும் சரி கங்கையிலையும் சரி அப்படி உள்ள வேகமுடையதான அந்த யமுனே போக முடியாத அப்படி தங்கி நிக்கிறதா. ததுபதார்ய முகுந்த கீதம் ஆவர்த்தலக்ஷித மனோபவ பக்ன வேகாஹ ஆலிங்கத ஸ்தகித மூர்மி புஜைர் முராரேகே கிருண்ணந்தி பாதயுகலம் கமலோபஹாராஹ. சுவாமி காலை போட்டுண்டு யமுனை படியில முழங்கால் முட்டும் ஜலத்துல உட்கார்ந்து இருக்கிற காலத்துல கையில கிடைக்கிற புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு அந்த சரணத்துல சேர்த்துட்டு யமுனையும் தன்னுடைய கிருதஜதையே பகவான்கிட்ட உள்ள பக்தியே காமிச்சா. அந்த ஹரிதாச வரியனாக போயிட்டான் அந்த கோவர்தன கிரிராஜன். மெஞ்சுண்டு வரக்கூடிய மாடுகளுக்கும் கன்றுகளுக்கும் கிருஷ்ணனுக்கும் கிருஷ்ணனோட வரவாளுக்கும் வெயில் நேரத்துல நல்ல குகைய வாசஸ்தலமாக தன் இடத்துல கொடுத்து தன் காட்டுல மேல வளையக்கூடிய புஷ்பங்கள் பழங்களையே கிருஷ்ணனுக்கு ஆகாரமாக கொடுத்து தன் மலையில விழற அருவிகளே பானத்துக்கு தீர்த்தமாக கொடுத்து ஒரு பெரிய ஹரிதாச சேவை பண்றான் இந்த கோவர்தன கிரிராஜன். ஹம்தாய மத்ரிரபலா ஹரிதாசவர்யாம் யத் ராமகிருஷ்ண சரண ஸ்பர்ஷ பிரமோதாம் மானம் தனோதி சக கோகணயோஸ்தயோர்யதே பானீய சூயவச கந்தர கந்தமூலைஹி. மலையில விளையக்கூடிய கிழங்குகள் வேறுகள் இதெல்லாம் கொடுத்து கூட வரவாளுக்கும் சுவாமிக்கும் அருவி மூலமா ஜலமும் கொடுத்து ஒரு ஆதித்யம் பெரிய ஆதித்யம் பண்றான் கிருஷ்ண சமூகத்துக்கு.
மலை இப்படி ஒரு பாக்கியவான ஆயிட்டானே, அந்த கோவர்தன கிரிராஜன் என்ன பாக்கியவான், சுவாமிக்கு தங்கறதுக்கு இடமும் கொடுத்து ஆகாரமும் கொடுத்து கூட வந்தவாளுக்கும் இப்படி எல்லாம் உபகாரம் பண்றானே, ஹரிதாச சிரேஷ்டனாக போயிட்டான் அந்த கோவர்தன கிரிராஜன். ஹந்த ஒரு மலை கல்லு, அது இப்படி ஒரு சேவை பண்றதே கிருஷ்ணனுக்குன்னு ஆச்சரியப்பட்டு சொல்றார் கோபிகைகள். ஹந்தேன்னா ஆச்சரியம், ஹந்தாய மத்ரிரவலா ஹரிதாசவர்யஹா, இப்படி எல்லாம் சுவாமி வேணுகானம் பண்ணிண்டு யோகபாசம்னு ஒரு கயர், மாடுகளே 10 மாடு 20 மாடை புனைப்பா, ஒன்னொன்னுத்துக்கும் மூக்கு நாங்கயிறு போட்டு கயிறு போட்டு இழுக்க முடியாது, 10,000 மாடு 5,000 மாடு இருக்கிற இடத்துல கயிறு வாங்க முடியுமா, அதனால ஒரே கயத்தால 20 மாடு 30 மாட்டை கழுத்தை மாத்திரம் புனைச்சுடுவா, உன்னோட ஒண்ணு இழுத்துட்டு இருக்கும் வேகமா ஓடாது. அந்த கயிறும் கொடுத்து அமைச்சிருக்காளாம் சுவாமிக்கு, ஆனா அந்த கயிறே தேவைப்படலையா மாடுகளை கட்டுறதுக்கு, ஏன்னா கிருஷ்ணனையும் சுத்தி சுத்தி வரதான் வெளியில போகாம. வேணுகானம் பண்ண பண்ண சுவாமி காலையே நக்கிண்டு முதுகுல உறாஞ்சின்றி நிக்கிற அந்த கிருஷ்ணனுக்கு அந்த கயரே உபயோகப்படாது, அந்த கயர் பந்தே தோல்ல போட்டு இருக்காளாம் சுவாமி. அந்த யோக பாசத்தை அஸ்பந்தனம் கதிமதாம் புலகஸ்தரூனாம் நிர்யோக பாசகிருத லக்ஷணையோர் விசித்திரம் காகோபகைரனு தினம் நயனோருதாரே வேணுஸ்வனைஹி கலபதைஹி தனுபுத்சு சக்யா. நிர்யோகம்னு ஒரு கயர், அந்த யோக பாசம் அது தேவைப்படலையாம் துஷ்ட மாட்டை கட்டுறதுக்கு புனைக்கிறதுக்கு வச்சிருக்கிற அந்த கயறு சுவாமியோட வேணுகானத்துல கட்டுப்பட்டு அதுகளாய கூடையே வந்து நிக்கிறதுனாலே அந்த கயறையும் தோல்ல ஒரு ஆபரணம் போல போட்டுன்னு இருக்காளாம். ஒரு தோல்ல ஒரு கையில வேணுகானம் பண்ணிட்டு இருக்காராம், ஒரு கையில சாத்து மூட்டையை கையில வச்சுட்டு இருக்காராம். அப்படி வேணுகானம் பண்ணிட்டு போறானே பகவான் பிருந்தாவனத்தையும் ஆனந்தமாக்கிட்டு போறான். ஏவம் விதா பகவதோ யா பிருந்தாவன சாரிணாம் வர்ணயம் தோ மிதோ கோப்பியாம் கிரீடாஸ்தன்மயதாம் யயுஹும். இப்படி வந்து வேணுகீதத்துல பகவானுடைய இந்த வேணுகானத்தினுடைய வைபவத்தை சொன்னால், இப்படி சுவாமி மாடு மேய்க்க வந்த இடத்துல அகாசுரவதம் பகாசுரவதம் தேனுகாசுரம் வத்சாசுரம் இப்படி பல பேர்களை சுவாமி அங்க நிகிரகம் பண்ணி பகவான் பல லீலைகளை அங்க பண்ணிட்டு இருக்கார். பிரம்ம மோகனம்னு அது ஒரு ஆச்சரியமான கதைகள். பிரம்மாவும் வந்து பகவான ஸ்தோத்திரம் பண்ணினால் தன்னுடைய கர்வம் போய் நௌமிட்யதே பிரவபுஷே தடிதம்பராயே குஞ்சாவதம் சபரிபிச்சல சண்முகாயே வன்யஸ்ரஜே கபலவேத்ர விஷான வேணு லக்ஷ்மஸ்ரீயே மிருதுபதே பசு பங்கஜாயாம். எந்த வீட்டுல காமமும் குரோதமும் குடிகொண்டிருக்கோ அந்த வீடுதான் அவர்களுக்கு ஜெயிலாவே போயிடும். எந்த வீட்டுல கிருஷ்ணன் குடிகொண்டு இருக்கானோ, நாராயணியம் முதலிய கிரந்தங்கள் சத்கிரந்தங்கள் பாராயணம் பண்ணப்பட்டுண்டு, கிருஷ்ணனுக்கு அர்ச்சனம் பண்ணிண்டு, அஷ்டோத்தரம் சஹஸ்ரநாமங்கள் எல்லாம் பண்ணிண்டு, சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு இருக்கோ, அந்த வீடுதான் வீடு அப்படின்னு அவருடைய ஸ்தோத்திரம் 32 லட்சம் ஸ்லோகங்கள்ல தாவத் ராகாதயஸ்தேனாக தாவத் காராகிருகம் கிருஹம். காராகிருகம்னு ஜெயிலுக்கு பேர். ஒரு குருவாயிருப்பன் படம் இல்லை, நாராயணிய ஸ்தோத்திரம் இல்லை, சஹஸ்ரநாமம் இல்லை, ஒரு ராமநாமம் கூட 10 நிமிஷம் சொல்லாத வீடெல்லாம் என்ன ஆகும்னால் அந்த வீட்டுக்காராளுக்கு அதுவே ஜெயிலா போயிடுமா. ஒரு நிமிஷம் வீட்டுல இருக்க முடியாது, வீட்டுக்குள்ள போனா நிம்மதி இருக்காது. அதனால ராத்திரி 10 மணி ஆனா கூட வண்டி எடுத்துன்னு சுத்தரா டவுன்ல எல்லாம் இப்ப பாக்குறோம். 10 மணிக்கும் 11 மணிக்கும் 12 மணிக்கும் பீச்சுக்கு போய் நிக்கிறா, வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை. ஏன் நிம்மதி இல்லைன்னால் வீடுங்கிறது நிம்மதியை தரத்துக்கான இடம், இவாளுக்கு ஏன் தரலைன்னால் ஒரு கிருஷ்ண படம் இல்லையே, சுவாமிக்கின்னு ஒரு நைவேத்தியம் வச்சு பால காய்ச்சினா கூட அதுல ஒரு நைவேத்தியம் பண்றது இல்லையே. பகவான பூஜை பண்ணிண்டு ஈஸ்வரனை நினைச்சுட்டு இருந்தாதான் வீடு வீடா இருக்கும். அவனை நினைக்காத வீடெல்லாம் ஜெயிலாக போயிடும், அவளுக்கு நிம்மதியே கொடுக்காதுன்னு இப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினார். பிரம்ம மோகனம் இந்திர மோகனம் கோவர்தனோத்தாரணம் பண்ணி பண்ணினார். காளிய மர்தனம் காளியின் மேல நிர்தனம் பண்ணினார். விஷய
சர்ப்பம் ஒரு இடத்துல இருந்து தேங்கி இருந்தது, ஜலம் அந்த ஜலத்தை குடிச்சாலே மாடுகள்லாம் மயங்கி விழுந்து விடுறது. அந்த பக்கமே போகாம இருந்தால் பிருந்தாவனத்துல ஒரு விஷ பாகமா அமிர்தமயமான பிருந்தாவனத்திலேன்னு சுவாமி வேணும்னே குழந்தைகளையும் மாடுகளையும் அங்க அழிச்சுன்னு வந்து அந்த பக்கம் போக வேண்டாம் போக வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னால் குழந்தைகள் கேட்கல. விளையாட்டு இன்னைக்கு அந்த பாம்பை இங்கேருந்து விரட்டணும்னு சங்கல்பிச்ச பகவான் அங்க போக மாடு கன்றுகள்லாம் அவசரப்பட்டு ஜலத்தை குடிச்சு விட மயங்கி கரையில விழுந்துட. சுவாமி தன்னுடைய அமிர்த கட்டாட்சத்தினால அவர்களை புழைக்க பண்ணி மருத மலத்து மரமே பக்கத்துல ஒரு மருத மரம் இருந்தது அது மேலே ஏறி உள்ள குதிச்சு 100 தலையோட இருக்கிற அந்த காளியின் மேல சுவாமி குதிச்ச வேகத்திலே காலில் பட்ட ஜலம் போய் தூங்குற காளியின் தலையில அறைய 100 தலையும் எடுத்துட்டு சுவாமியை ஜலத்துக்குள்ள விரட்டுறான். கையிலேயே அகப்படாம இருந்த பகவான் ஒரு கட்டத்துல வாளால கட்ட போக அந்த வாழை புடிச்சுட்டே அவன் தலைமையில ஏறி அதவாரிணி கோரதரம் பணினம் பிரதிவாரயுதும் கிருததீர் பகவன் த்ருதமாரித தீரக நீ பதரும் விஷமாருத சோஷித பர்ணச்சயம் அதிருஹ்ய பதம்புருகே நச்சத்தம் நவ பல்லவ துல்ய மனோஜ்ஞ ருச்சாம் ஹிருதவாரிணி தூரதரம் ஞபத பரிதூர்ணித கோரதரங்ககணே புவனத்ரய பார பிருதோ பவது குரு பார விகம்பி விஜ்ரும்பிஜலாம் பரிமஜ்ஜயதி ஸ்ம தனுஷதகம் தடினி ஜடிதி ஸ்புட கோஷவதி அத திக்ஷு விதிக்ஷு பரிக்ஷுபித பிரமிதோதரவாரி நிநாத பரைஹி உதகாத் உதகாத் உரகாதிபதி ஸ்தொதுபாந்த மசந்த ருஷம் தவனாஹ பனசிருங்க சஹஸ்ர வினிஸ்ருமர ஜலதக்னி கணோக்ர விஷம்புதரம் புரத பணினம் சமலோகயதா பகுசிருங்கின மஞ்சன சைலமிவே ஜலதக்ஷி பரிக்ஷர துக்ர விஷ ஸ்வசனோஷ்ம பரஸ்ஸ மகாபுஜகம் பரிதஷ்யபவம் தமம் அனந்த பலம் சமவேஷ்டயத ஸ்புட சேஷ்டமஹோ அவிலோக்யபவம் தமதா குலிதே தடகாமினி பாலக தேனுகனே வ்ரஜகேஹதலேப்ய நிமித்த சதம் சமுதீக்ஷ்ய கதாய முனாம் பசுபாஹ அகிலேஷு விபோ பவதீய தசம் அவலோக்ய ஜிஹாசுஷு ஜீவபரம் பணிபந்தனமாசு விமுச்ய ஜவாதி உதகம்யதஹாச ஜுஷா பவதாம். கீழே இருக்கிற அந்த ஜலத்திலே உள்ளேந்து ஒரு மூச்சு விட்டாலே காளியன் 100,000 தலையாலே அவனுடைய அந்த விஷஜ்வால கலந்த காத்துப்பட்டு ஆகாசத்துல 100 அடி மேல பறந்துட்டு இருக்கிற பட்சிகள் கூட எரிஞ்சு விழுந்துடுமா. அந்த காளிய மடுவுல யமுன மடுவுல வந்து ஒரு குழந்தை நீச்சல் போடுறானேன்னு ஆச்சரியமாக பார்க்கறான் அந்த காளியன். அசாந்தமானாக என்னுடைய இடத்துல வந்து ஒரு குழந்தைய சின்ன வாண்டு இப்படி எல்லாம் லீல பண்றதான்னு ஓடி ஓடி வந்து பிடிக்க முள்ள அவன் வாழை பிடிச்சிருந்து அவன் தலையில ஏறி சுவாமி நர்த்தனம் பண்ணேன். ஆகாசத்திலேருந்து தேவதைகள்லாம் நந்தன வனத்திலேருந்து புஷ்பங்களை சொரியே ரிஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணேன். அதிருஹ்ய தத்பணிராஜபனன் நன்றுதே பவதா மிருது பாதருச்சா. இந்த அழக பார்க்கணுமானா கும்பகோணங்கிட்ட பட்டீஸ்வரம் பக்கத்துல ஊத்துக்காடுன்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அங்க போனோமானா காளியமர்தன கிருஷ்ணர் ரொம்ப அழகா இருப்பார். காளியமர்தனம் பார்க்கலேங்கிற குறையே வராது. இந்த க்ஷேத்திரத்துக்கு போனோமானா ஒரு ஆச்சரியம், காளியன் மேல நர்த்தனம் பண்ற கிருஷ்ணருக்கு பட்டர் தீபாராதனை பண்ற காலத்திலே ஒரு நூலை விடுவார். பாம்பு தலைக்கும் பகவானுடைய சரணத்துக்கும் உள்ள போயிட்டு வழியில வந்துடும் அந்த நூல். சரணத்திலேயே சரணம் இந்த பாம்பு தலையிலேயே படாத மேல நிற்பார் கிருஷ்ணர் வாழை பிடிச்சிட்டு அந்த பலத்துல. ரொம்ப அழகா இருக்கும் அந்த க்ஷேத்திரம். ஜஹருஷு பசுபா ஸ்துதுஷுர் முனயோ பவருஷு குசுமானி சுரேந்திர கணாஹ
தொயி நிருத்திய திமாருத கேகபதே பரிபாகி சமம் துமதம் தகதாதி. இப்படி காளியின் மேல நர்த்தனம் பண்ண கிருஷ்ணா என்னை எப்போது ரட்சிக்கணும் அப்படின்னு நம்பூத்திரியும் பிரார்த்திக்கிறார். லோலாபத சரண லீலா ஹதிக்ஷரித ஹாலாகலே நிஜபனே யதவாபியுதயம் நிருத்தியந்தமப்ரதிக கிருத்தியந்தமப்ரதிம மத்யந்த சாருவபூஷம் தேவாதிபிஸ் சமய சேவாதர த்வரித ஹேவாக கோஷ முகரைஹி திருஷ்டாவதானமிக துஷ்டாவ சௌரிமஹி ரிஷ்டாவ ரோத சகிதாஹாம். தேவதைகள்லாம் தாளம் போட்டு வாத்தியங்கள் வாசிக்க காளியன் மேல நிரந்தரம் பண்ணினார். ஊத்துக்காடு கிருஷ்ணர்னு சொன்னாலே இன்னொன்னு ஞாபகத்துக்கு வரும், ஊத்துக்காட்டு வெங்கடகவின்னு கிருஷ்ணனிடத்துல அப்படியோ ஒரு பக்தி பண்ணிட்டு இருந்தார். மன்னார்குடி க்ஷேத்திரம் வர சொல்லி சுவாமி பிருந்தாவனமாகவே அங்க காட்சி கொடுத்தார். மாடு மேய்க்கிற அவசரத்திலேயே அவருக்கு தரிசனம் ஒரு ரிஷிக்கு கொடுத்தார். அடுத்தது இந்த ஊத்துக்காட்டுக்கும் கொடுக்க அங்கேயே இருந்தார். மன்னார்குடி குளத்தங்கரையிலேயே படியில உட்கார்ந்துட்டு இருப்பார், கிருஷ்ணனை பத்தி பாடிட்டு இருப்பார். இதுதான் பிருந்தாவனமா, இதுதான் பிருந்தாவனமா, அந்த சொல்லுலதான் என்ன ஆனந்தம்னு அழகான கிருஷ்ண பக்தி ரசம் சொட்ட சொட்ட அழகான கீர்த்தனை. பிருந்தாவனம் என்பது இதுவோ அந்த பேருக்குத்தான் என்ன சுவையோ. அப்படியெல்லாம் அவருடைய கீர்த்தனங்கள் புள்ளாய் பிறவி தர வேணும். ஒரு புள்ளாவாது எனக்கு அந்த பிருந்தாவனத்திலே ஒரு பிறவி தரணும். புள்ளாகிலும் நெடுநாள் நில்லாது ஆதலினால் கல்லாய் பிறவி தர வேணும். புள்ளா இருந்தா கூட நாலு நாள்ல வெயில் பட்டு மடிஞ்சு போயிடும். ஒரு கல்லா இருந்துதானால் ரொம்ப காலம் நான் இருப்பேனே, பிருந்தாவன வாசம் பண்ணுவேனே. புனிதமான பல கோடி பிறவி தந்தாலும் பிருந்தாவன வீதியில் ஒரு புள்ளாய் பிறவி தர வேணும். எனக்கு கோடி பிறவி ராஜ பிறவி வேண்டாம், சாம்ராஜ்யாபிஷேகம் பண்ண வேண்டாம், எனக்கு பிருந்தாவன வாசமே வேணும். அங்க ஒரு புள்ளாவோ கள்ளாவோ நான் இருப்பேன். என்ன அந்த சொல்லுலதான் என்ன சுவை, பிருந்தாவனம் பிருந்தாவனம். சில சாதுக்கள்லாம் அங்கேயே போயிண்டு என் சரீரம் மக்கினாலும் பிருந்தாவன மண்ணிலேயே மக்கணும்னு சுவாமி ஹரிதாஸ் ஹிதஹரி வம்சர் இன்னும் பல மகான்கள் அங்கேயே சமாதி ஆயிருக்கா. முத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிருஷ்ணபக்தால் குருவாயூர்ல கிருஷ்ணனோட பேசின்னு இருந்த வில்லுவங்கல சுவாமிகள் பிருந்தாவனத்துல போய் என் சரீரம் மக்கணும் மண்ணா போகணும், பிருந்தாவன மண்ணோட நான் வந்து கலக்கணும்னு அங்க போய் சமாதி ஆயிருக்கா. சன்னியாசம் வாங்கிண்டு 300-400 வருஷம் முன்னாடி நாராயண நம்பூத்ரி காலத்துல இருந்த வில்லுவங்கல சுவாமிகளுக்கு குருவாயூர் எங்க பிருந்தாவனம் எங்க, அமெரிக்கா போறா போல இல்லையா? அன்னைக்கு ரயிலும் கிடையாது பஸ்ஸும் கிடையாது, எப்படியோ தேடி தேடி இதுதான் பிருந்தாவனம் பிருந்தாவனம்னு விசாரிச்சுன்னு வந்து அங்கேயே யமுனக்கரையில இருந்து கேசி காட்டுல இன்னைக்கு ரங்கஜி மந்திர்னு அகோபில மடத்துல கட்டியிருக்கா, மடத்திலேருந்து கட்டியிருக்காளே நம்ம தமிழ் சம்பிரதாயப்படி அந்த கோவில்லேருந்து கேசி காட்னு ஒரு படித்துறை இருக்கு. அதுக்கு போற வழியில மத்தியில இருக்கு இந்த வில்லுமங்கலம் சுவாமிகளுடைய அதிஷ்டானம் துளசி மடம் பிருந்தாவனம். அது கீழே கல்வெட்டும் இருக்கு வில்லுமங்கல சுவாமிகளுடைய. நான் இப்போ போனாலும் பிருந்தாவனம் வருஷா வருஷம் ஹோலிக்கு போயிடுறது, அந்த சமாதிக்கும் பிருந்தாவனத்துக்கும் போய் ஒரு தரையாவது கோவிந்ததாமோதர ஸ்தவம் அங்கே படிச்சுட்டு வரது. கிருஷ்ண கர்ணாமிரதம் எழுதினவர் அவர் தான், கோவிந்ததாமோதர ஸ்தவம் எழுதினவர் அவர் தான், லீலா சுக்கர்னு பேர் அவருக்கு, பில்லுமங்கல சுவாமிகள்னு குருவாயூரப்பனுடைய பக்த அளவா நாராயண நம்பூத்திரி போல. அதுபோல மகான்கள்லாம் பிருந்தாவனம் பிருந்தாவனம்னு அப்படி உயிரா இருந்திருக்கா மகாபிரபு. வாழ்நாள் முழுக்க ஸ்ரீ பிருந்தாவனம் பிருந்தாவனம்னு கண்ணீர் விட்டுண்டு அப்படி இருந்தாள்னு பூரி ஜெகநாதத்திலேயே பிருந்தாவனத்தை நினைச்சுட்டு இருந்தார்னு இப்படி எல்லாம் அவருடைய சரித்திரம். மகான்களுடைய மனசுதான் பிருந்தாவனம். ஏன்னா கிருஷ்ணன் எங்க இருக்கானோ அது பிருந்தாவனம். மகான்களுடைய மனசுலயே கிருஷ்ணன் இருக்கிறதுனால அவள் எப்போதுமே அவளே பிருந்தாவனம் தான். ச கங்கா சகயா சேதுஹும் ச காஷி சச்ச புஷ்கர் பாகவதம் சொல்றது மகான்கள்னா அவ என்ன க்ஷேத்திரம் இல்லை, அவாதான் காசி அவாதான் புஷ்கரம். ஜிஹ்வாக்ரே வர்த்ததேயஸ்ய ஹரிரித்யக்ஷரத்வயம் எவருடைய வாக்குல ஹரி 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 கிருஷ்ணா வாசுதேவா நாராயணான்னு வருதோ, ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹேநாத நாராயண வாசுதேவான்னு வருதோ,
அவர்கள்தான் வந்து பிருந்தாவனம், அவர்கள்தான் அயோத்தி, அவர்கள்தான் மதுரா, அவர்கள்தான் காசிங்கிறது பாகவதம். அந்த காளியமர்தன கிருஷ்ணனுடைய அழகான வைபவம். ஜகுருஷு பசுபாஸ்துதுஷுர் முனயோ பவருஷு குசுமானி சுரேந்திர கணாஹ. தஞ்சாவூர் ராஜா அவருடைய பாட்டை கேட்டுட்டு ஊத்துக்காடு கவியே நேரம் வந்துட்டா. நார்குடிக்கு வந்து தேரை போட்டுன்னு வந்து வந்து பார்க்கறாள். உண்டகட்டி வாங்கி சாப்பிட்டுண்டு பண்டாரம் போல நிற்கிறார். உணர்ந்துண்டை கட்டிண்டு பிரம்மச்சாரியவர் இந்த ஊத்துக்காடு வெங்கடகவி. நான் என்ன பண்ணட்டும், என் ராஜ்யத்தை கொடுத்தா ஈடாகுமா உங்களோட கிருஷ்ண பக்திக்கும் நீங்கள் பாடின கீர்த்தனத்துக்கும்? ஒரு கீர்த்தனத்துக்கு பதிலாகுமா நான் என்ன பண்ணட்டும்னு மண்டிட்டுண்டு ராஜா கேட்குறா. பதில் சொல்லலை. ரொம்ப நிர்பந்தம் பண்ணதுனால அந்த ராஜாட்ட சொல்றார், நீ இந்த தேசத்தை ராஜா முடிஞ்சா மன்னார்குடி ராஜகோபாலன் கோவில் பட்டர்கிட்ட சொல்லிட்டு போ, எனக்கு நித்திய ரெண்டு பட்டம் சோறு கொடுக்க சொல்லு, வருஷத்துக்கு ரெண்டு முழம் துண்டு கொடுக்க சொல்லு, எனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம், மன்னார்குடியிலேயே இருப்பேன், நான் ராஜகோபாலனை பாடின்னு இருப்பேன், என் ஆயுஷுக்கு எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், வருஷத்துக்கு ரெண்டு ரெண்டு முழம் துண்டு உங்கள்கிட்டேருந்து கிடைக்கட்டும், பட்ட சோறு ரெண்டு வேலை கோவில்லேருந்து கொடுக்க சொல்லு. ராஜா வந்து கேட்டும் இப்படி சொல்லுவார். ஆனால் அவருடைய கிருஷ்ண பக்தி அந்யாதிருஷ்ணம். தியாகராஜ சுவாமிகளாக இருக்கட்டும், ஊத்துக்காடு கவியாக இருக்கட்டும், எல்லாருமே பகவானுக்காக தான் பாடினார். அவ பாடினதெல்லாம் ராமனுக்காக தான், கிருஷ்ணனுக்காக தான். அந்த பாவத்தில் அவ பாடினது இப்போ கேட்கறதுக்கு கேட்குறவாளுக்கும் சங்கீதத்தில் ராசிக்க முடியவாளுக்கும் ஈடுபாடு வர்றது. அந்த கீர்த்தனையோடு நின்றுடக்கூடாது. அவள் எப்படி பாடியிருப்பாள், அவளோட கிருஷ்ண பக்தி எப்படி இருக்கும், தியாகராஜ சுவாமிகளுடைய ராம பக்தி எப்போ ஏற்பட்டதுன்னு ராமன் பக்கம் மனசு திரும்பணும். ஏதோ ராகம் தாளம் அந்த ஸ்வரஜதி இதோட போயிடுறது, ஒரு கூட்டம் கூடுறது சங்கீத கச்சேரின்னா கேட்கறாள், அதோடு கலைஞ்சு போயிடுறா. ரொம்ப நன்னா இருந்தது இன்னைக்கு ஆபோகி. தோடி என்னமா கானம் பண்ணினாள், ஆலாபனம் பண்ணினார்னு இப்படி பேசி போயிடுறது. இப்படி போயிடக்கூடாது. அவள்லாம் பாடினது அந்த பகவானிடத்துல பக்தி ஏற்படணுங்கிறதுக்காக தான், நமக்கும் பக்தி ஏற்படணும். அப்போ பாடுறதையும் பாட்டை கேட்கறதையும் நமக்கு அந்த ராமனிடத்துல நமக்கும் கொஞ்சம் அப்படி ஒரு பக்தி வரணும் அப்படின்னு நினைச்சுண்டு தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனையும் பாடணும். இப்படி பாடியிருக்கார் ஒரு ஒரு கீர்த்தனமும் தியாகராஜ சுவாமிகள். அவரையும் ராஜா தஞ்சாவூர் ராஜா சரபோஜி ராஜா வந்து கூப்பிட்டார். பொண்ணும் பட்டும் பீதாம்பரமும் வச்சுண்டு முடியாதுன்னுட்டார். நிதிச்சால சுகமா ராமுடு சந்நிதி சேவ சுகமா, ராமன் சந்நிதியில் இருக்கிற சுகம் எனக்கு ராஜ்யத்துக்கு வந்தா இருக்குமா வேண்டாம்னுட்டார். அவரும் குடும்பம் நடத்தணுமே என்ன பண்ணுவேன்னால் அது ராமன் படுவான் அந்த கவலை உனக்கு வேண்டாம்பா, மா கேலரா விசாரமுன்னுட்டா, எனக்கு என்னத்துக்கு அந்த விசாரம், ராமன் பார்த்துப்பான்னு வாழ்நாள் முழுக்க முழுக்க அப்படி இருந்தா தியாகராஜ சுவாமிகளும். அதுபோல இந்த ஊத்துக்காடு கவியும் எனக்கு ஒரு முழந்துண்டு ரெண்டு கொடுக்க சொல்லு, ரெண்டு பட்ட சோறு கொடுக்க சொல்லு கோவில்லேருந்து அப்படின்னு ஒரு ராஜாவை கேட்பாரானால் அவர் எவ்வளோ வைராக்கிய சம்பன்னராக இருக்கணும். குளத்தங்கரை தான், வீடும் கிடையாது, அந்த படியிலேயே தூங்கின் இருப்பார், படுத்துட்டு இருப்பார், கிருஷ்ணனை பற்றி பாடிட்டு இருப்பார். இப்படியெல்லாம் கிருஷ்ண பக்தி பண்ணியிருக்கா. மகான்கள்லாம் இன்னைக்கும் பிருந்தாவனம் போனோமானா சில கட்டங்கள்லாம் படியிலேயே கடந்திருக்கா கிருஷ்ணனை நினச்சிட்டு. பல ஸ்தலங்கள் அப்படி சொல்றது பிருந்தாவனத்தில், பல பக்தர்களுடைய கதையெல்லாம் சொல்றது. உத்தவனும் கோபிகைகளும் சந்திச்சின்ற ஒரு குளம் இருக்கு பிருந்தாவனத்தில், குசும சரோவர் அப்படின்னு பேர். அந்த கரையில தான் சந்திச்சிருந்தாலும் உத்தவனும் கோபிகைகளும் அந்த கரையிலேயே நான் இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணபக்தி பண்ணிட்டு இருந்தார். பல மகான்கள் படியிலேயே இருந்துட்டு கிருஷ்ணனை நினைச்சுண்டு பாடிண்டு அப்படிலாம் இருந்தா. அதுபோல இந்த ஊத்துக்காடு அப்படின்னா காளியமர்தன கிருஷ்ணன், உடனே இந்த ஊத்துக்காடு கவி உங்கள் ஞாபகத்துக்கு வருவோம். இன்னைக்கு அந்த கதை பரியந்தம், இன்னைக்கு கிருஷ்ண பிரசாதம் நமக்கு, நாளைக்கு மேலே கோபிகா கீதம், அப்புறம் ருக்மணி கல்யாணத்தோடு இந்த சப்தாகம் கோகுலாஷ்டமி உற்சவத்தில் அஞ்சு நாள் பாராயண சப்தாகத்தில் ஆயிருக்கு. நாளைக்கு இன்னொரு நாள் மறுநாளோட கார்த்தாலையோட பூர்த்தியாகிறது இந்த பாகவத சப்தாகம். லட்சார்ச்சனை, 1000 பேருக்கு மேலே அன்னதானங்கள், 30 பிராமணாளுக்கு மேலே ஒரு மூட்டை அரிசி பருப்பு தானியங்கள் எல்லாமும் கிருஷ்ண பிரீத்திக்காக இங்க எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம ராமாசிரமத்துல இது ராமருடைய ஆசிரமம்,
அந்த ராமாசிரமத்தில் ஸ்ரீரங்கத்தில் எல்லாம் தாயார் ரங்கநாதனுடைய பிரீதிக்காக நடக்கிறது. இங்கே ரெண்டு சப்தாகத்தில் இந்த வருஷம் குகுலாஷ்டமியில் நாளினி கார்த்தாலையோடு இந்த சப்தாகம் பூர்த்தியாகிறது. பாராயணம் முடிஞ்சதும் ஏழு நாளாக கலசத்தில் பூஜை பண்ணுற அந்த பகவானே உபச்சாரங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த கலச தீர்த்தம் கங்கை எல்லாம் கலந்துருக்கு அந்த தீர்த்தத்தில். அந்த தீர்த்தத்தை எடுத்துன்னு போய் காவேரியில் விட்டு அவபிருத ஸ்நானம், காவேரியில் ஜலம் இருக்கிற காலங்களில் காவேரியில் தான் அவபிருத ஸ்நானம் பண்ணுறது. அதனால் காவேரியில் அவபிருத ஸ்நானம் பண்ணி நாளினியோட இந்த சப்தாகம் குகுலாஷ்டமி உற்சவம் நிர்விக்னமாக குருவாயூரப்பன் நடத்திக்கிறாள், பூர்த்தியாகிறது. குருவாய் இதில் கலந்துக்கிறவாள், எங்கேயோ இருந்துட்டும் யூடியூப்பில் கதை கேட்குறவாள், ஸ்ரீரங்கத்தில் இது மாதிரி ஒரு ஆசிரமத்தில் ரம்யமாக சப்தாகம் நடக்கிறதேன்னு மனசால் நினச்சின்னு இருக்கிற பல பக்தா, நம்மளும் முடிஞ்ச அளவு அதில் கலந்துக்கணும்னு மாதம் மாதம் ஒருத்தர் சங்கல்பிக்கிறா. அவள் சங்கல்பித்தா அவளோட தான் பண்ணி கொடுக்குறது சப்தாகம். சப்தாகமோ நவாகமோ ஒருத்தருக்கு தான் சங்கல்பிச்சுட்டாலானா அந்த மாதம் சப்தாகம் அவளுக்கு உண்டி தான். வேறு யாராவது பண்ணி கொடுக்கணும்னு கேட்டால் அடுத்த மாதத்தில் அவளுக்கு சங்கல்பம் பண்ணி பண்ணுறது. நமக்கும் இந்த ஆசிரமம் யாவ ஜீவம் பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கணுங்கிறதுனால ரெண்டு மூணு பேர்லாம் சேர்த்துக்கிறது இல்லை. ஒரு சப்தாகம் ஒரு நவாகம்னா ஒருத்தரோடது தான், அவள் சங்கல்பம் பண்ணிட்டு அவளோடதாக தான் பண்ணுறது. மேலே அன்னதானங்களானா பல பேரோடதை சேர்த்துக்கிறது, அன்னதானம் லட்சார்ச்சனை இது மாதிரி தர்மங்கள்னா பல பேர் சகாயம் வேணும். நமக்கு 300-400 கிலோ புஷ்பம் வாங்கி தசனம் பண்ணணும், ஒரு 20 பிராமணால் வச்சுட்டு, அதுபோல் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணணும்னா அதில் பல தர்மங்களுக்கு சனாதன தர்ம ரக்ஷா ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட்டு நடந்துட்டுருக்கு, ATGயோட எக்ஸப்ஷனும் இருக்குது. அதுலேயும் கலந்து நிற்கிற ஆள் பல பேர்கள், இன்னும் பல பேர்கள் கலந்துட்டால் இன்னும் பல தர்மங்கள் செய்கிறதுக்கும் அனுகூலமாக இருக்கும். சப்தாகமோ நவாகமோ இந்த நம்ம தேவயஜனத்தில் ஒரு மாதத்துக்கு ஒத்தர், ஒரு சப்தாகத்துக்கு ஒத்தர். ரெண்டு பேர் சங்கல்பித்தா ரெண்டு சப்தாகம் நடக்கும். இப்போ குகுலாஷ்டமி உற்சவம் ரெண்டு சப்தாகம்னா ரெண்டு பேரோட சங்கல்பத்தில் பண்ணிட்டாலானா அப்படி நடக்கும். அதுபோல் நவாகம்னாலும் ஒருத்தரை சங்கல்பித்தா அவளுக்குன்னு அவள் குடும்பக்ஷேமத்துக்குன்னு பிரார்த்திச்சுண்டு. இப்போ ஏன்னா வெளிநாட்டிலேருந்து எல்லாம் பண்ணுறாள், இங்கே வர முடியலன்னா கூட யூடியூப்பில் பார்த்துட்டு மாமா எங்கள் குடும்பக்ஷேமத்துக்காக நீங்கள் அவசியம் பிரார்த்திக்கணும், எத்தனையோ சப்தாக நவாகங்கள் பல பக்தால் இருக்கால் பண்ணித்தரத்துக்குன்னா கூட ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் காவேரி கரையில் பல யாகங்கள்லாம் பண்ணவாள் நீங்கள், உங்கள் கையால் பண்ணித்தரா போல ஆகுமா, கருட சயனம் மாதபயங்கள்லாம் பண்ணவாள். அதனால் உங்கள் கையால் இங்கே நடந்துட்டே வேற இருக்கிற இடத்துல மாதம் மாதம் ஒரு ஒரு சப்தாகம் நடக்கிற இடத்துல பண்ணுறது இன்னும் பாக்கியம் இல்லையா. அதனால் நீங்கள் யஜ்ஞம் பண்ணவா உங்கள் கையால் நீங்கள் பண்ணித்தரணும்னு சொல்லி பல பேர் ஆசையோடு இங்கே வருஷா வருஷமே சங்கல்பிச்சு நடத்தின்னு இருக்கா. ஃபோனில் தொடர்பு கொண்டா அவளுக்கு யாருக்காவது பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட இங்கே பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்கிறேன் கோகுலாஷ்டமியில் தானே இல்லை, இங்கே மாதம் மாதமே சப்தாக நவாகங்கள் நடந்துட்டுருக்கு. யாவ ஜீவம் பண்ணணும்னு குருவாயூரப்பன் ராமர்கிட்ட பிரார்த்திச்சுட்டு இருக்கோம். சுவாமியும் வந்து உட்கார்ந்துருக்கா, அதுக்காக தான் பாராயணத்துக்காக தான் அவரும் வந்து உட்காந்துருக்கார். முக்கியமாக இங்கே கோவில் இல்லை, இங்கே இப்போ நடக்கிற பாராயணத்துக்கு சாநித்தியம் பகவானோட சாநித்தியம், அதுக்காக தான் இந்த பக்கம் குருவாயூரப்பனும் இந்த பக்கம் ராமரும் வச்சுருக்கோம். சுவாமி வந்து உட்காந்துருக்கா, அதனால் ஒரு மாதம் நவாகம் ஒரு மாதம் சப்தாகம்னு இப்படி ஆசைப்பட்டு இருக்கோம் பண்ணணும்னு. குடும்பத்தில் ஃப்ளாட்லெல்லாம் இப்போ வந்து இடங்களும் குறைச்சலாக இருக்கிறதுனால சில பேருக்கு ஆற்றுல பண்ணுறதுங்கிறதும் முடியாத காரியம். ஒரு வாரம் ஒழிச்சுட்டு ஆஃபீஸையும் விட்டுட்டு பண்ணுறதுங்கிறதும் சிரமம். பூஜை காரியங்கள் சாமக்ரிகள் நிறைய வேணும். சப்தாகம்னு சொன்னால் ரெண்டு மூணு சமயக்காரால் போட்டு வரவாளுகள்லாம் பிரசாதங்கள் ஏற்பாடு பண்ணி பாராயணத்துலேயே அன்னன்னைக்கு விசேஷ நைவேத்தியங்கள்லாம் உண்டு. இன்றைக்கி 5 வித சித்திரான்ன நைவேத்தியம், மனபோஜனம், யஜ்யபத்னி சம்ரக்ஷணத்துக்கெல்லாம் இதெல்லாம் ஆற்றுல பண்ணுறதுங்கிறது பெரிய காரியம். ஒரு குக்கர் வைக்கிறதே பெரிய காரியமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ரசம் வச்சாலே பெரிய சமையல் பண்ணதாக சொல்லிக்கிறா. அதில் சித்திராண்டங்கள்லாம் பண்ணி சத்தாகம் ஆற்றுல நடத்துறதுங்கிறதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி கிருஷ்ணாவதாரம்னா ஸ்ரீஜெயந்தி பக்ஷணங்கள் எல்லாம் பண்ணி நேற்றுக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். இன்றைக்கி ருப்பணி கல்யாணம்னா கல்யாண சீர்வரிசைகளாக பருப்பு தேங்காய் அதிரசம் முறுக்கு என்னென்ன உண்டோ அந்த கல்யாண சுவாமிக்கு நம்ம பார்த்து கல்யாணம் எப்படியோ அதுபோல் இங்கே ஒரு ஒரு சத்தாகத்துலையும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கு. இங்கே பண்ணுறதுல அது ஒரு சௌகரியம், திரவியமாக கலந்து விட்டாலானா இங்கே என்ன வேணுமோ இங்கே எதோக்தமாக நடக்கும். அந்த புண்ணியம் நம்ம குடும்பத்துக்கும் பெரிய க்ஷேமத்தை கொடுக்கும். அதனால் ஜென்மாவில் ஒரு தடவை பாகவத சப்தாகம் நடத்துகிறதே பெரிய பாக்கியம். புத்திர காமாலாக இருக்கிறவாள் வேறு வேறு குடும்ப க்ஷேமத்துக்காக வேண்டி நவாகமும் பண்ணுறா, குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியம்னு. யாருக்கு முடியுமோ அவசியம் இந்த ஸ்ரீரங்கம் நம்ம ராமாசிரமத்திலையும் கலந்துக்கலாம். அதுக்காக சொல்கிறேன், இந்த யூடியூப் பார்க்குறவா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர்லாம் இருக்குது, மெயிலும் இருக்குது. யாருக்காவது சப்தாக நவாகம் நடத்தணும்னா கூட இங்கே அவள் குடும்பத்துக்காக என்ன சங்கல்பம் பண்ணிட்டு குருவாயூரப்பனுடைய பிரீதியாக பண்ணித்தரலாம். இப்போ கோகுலாஷ்டமியிலையும் ரெண்டு சப்தாகம் இப்போ பூர்த்தியாகிறது. இங்கே மாதம் மாதம் நடத்தின்னு இருக்கிறவாள் எல்லா குடும்பத்துக்கும் இந்த சமயத்தில் கோகுலாஷ்டமி புண்ணிய காலத்தில்
நானும் குருவாயிருப்பன்ற பிரார்த்திச்சுக்கிறேன். யூடியூப் மூலமா கதை பார்க்கிறவாளுக்கும் எல்லாருக்கும் குருவாயிருப்பனுடைய அனுகிரகம் பரிபூர்ணம். பிரம்மே முகூர்த்தே பரிதஸ்வபக்தைஹி சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூபாம் ஸ்வதைல சம்சேவக ரோக ஹர்த்ரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம சத்குரு ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெய.